ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நேத்து நம்ம பொன்னியின் செல்வனுடைய ஃபர்ஸ்ட் ஒரு வால்யூம் பார்த்தோம். என்னன்னா, அதை அப்படியே ஷார்ட்டா ரீகேப் பண்ணிடலாம். உடனே பொன்னியின் செல்வன்ல வந்து பாத்தீங்கன்னா, சுந்தர சோழர் அப்படிங்கிற ஒரு மகாராஜா இருக்காரு. நம்ம சோழர் சாம்ராஜ்யத்தை வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. அவர் வந்து அவருக்கு மூணு பசங்க பிறக்கிறாங்க, ஆதித்ய கரிகாலன், குந்தவை, அருள்மொழிவர்மன். மூணு கேரக்டர், மூணு குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதுல வந்து ஒருத்தனை வந்து வடதிசை காஞ்சிபுரத்துக்கும், இன்னொருத்தனை வந்து தெற்குல வந்து இது ஸ்ரீலங்காக்கும் அமிச்சுடுறாங்க. போருக்காக போர் போயிட்டு நீங்க வந்து ராஜ்யத்தை வெளிவடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல ரெண்டு பேரையும் அனுப்பிச்சுடுறாங்க. ஒரு இளம் வயது மாவீரர்கள் ரெண்டு பேருமே அமைச்சுடுறாங்க. குந்தவை வந்து தன்னுடைய ராஜ்யத்தை வந்து ஒரு பெண்மணியா இருந்து பாத்துக்கிறாங்க, ஒரு இளவரசியா பாத்துக்கிறாங்க. சோ இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா, சுந்தர சோழருக்கு வந்து ஒரு நாள் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் வந்து படுகி ஏறாரு. சோ டெத் பெட் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த படுகையில இருக்கும்போது பழுவேற்றையர்கள் வந்து பழுவேற்றையர்கள் வந்து பாத்தீங்கன்னா, சிறு சின்ன பண்ண பழுவேட்டர், பெரிய பழுவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணன் தம்பிங்க வந்து அவங்கதான் வந்து இப்ப இந்த சாம்ராஜ்யத்தையே எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் மொத்த பவரும் இருக்கு. சோ சுந்தர சோழனால ஒன்றும் பண்ண முடியல, உடம்பு முடியாத நிலையில அவர் படுத்து படிக்கவே இருக்காரு. சோ இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஆதித்ய கரிகாலனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு, தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு, நீங்க வந்து இந்த ரெண்டு வேலைச்சுவடி எடுத்துட்டு போயிட்டு என்னுடைய தங்கச்சி குந்தவை கிட்டையும் அப்பா சுந்தர சோழர் கிட்டையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவரு வராரு. வந்தியத்தேவன் வந்த உடனே அந்த ரெண்டு ஓலைச்சுவடியை வந்து, முதல் ஓலைச்சுவடி வந்து சுந்தர சோழனுக்கு கொடுக்குறாரு. சோ அதுக்கப்புறம் அதுக்கு இடையில வந்து அவர் பழுவேட்டரையர் சந்திக்கிறாரு. கடம்பூர் மாளிகையில வந்து ஒரு நடுநிசி கூட்டம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்துல சக்கரவர்த்தி, அடுத்து சக்கரவர்த்தியா யார் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, சுந்தர சோழனுக்கு வந்து ஒரு அண்ணன் இருப்பான், ரெண்டு அண்ணங்க இருப்பாங்க. ஒரு அண்ணன் ராஜாதித்தன், அவர் வந்து ஒரு போர்ல இறந்துருவாரு. ரெண்டாவதா ஒரு அண்ணன் இருப்பாரு, அவரு வந்து நான் சிவனடியாரா போயிடுறேன், எனக்கு ராஜ்யமே வேணாம்னு சொல்லிட்டு இந்த ராஜபதவியே வேணான்னு வந்து அவரு விட்டுருவாரு. அப்போ அந்த கண்டாரதித்தர், அதாவது அந்த ரெண்டாவது அண்ணனுடைய பெயர் கண்டாரதித்தர். அவருடைய மகன் ஒரு வயசு குழந்தையா இருக்கிற நேரத்துல அவருக்கு ராஜ்யம் கொடுக்க முடியாதுன்ற காரணத்தினால, மூணாவதா இருக்கிற பையன், அதாவது கண்டாரதித்தனுடைய தம்பி சுந்தர சோழனுக்கு அந்த பதவியை கொடுத்துருப்பாங்க. சோ அதனால இன்னைக்கு வந்து அந்த மதுராந்தகன்றவன் பெரிய பையன் ஆயிட்டான். ஆதித்ய கரிகாலனுக்கு வந்து கொடுக்காம நீங்க வந்து முதல்ல அவனுக்கு கொடுங்க. மதுராந்தகனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஆதித்ய கரிகாலனுக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் நீங்க அப்புறமா நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. முதல்ல இப்ப வந்து இவருக்குதான் அரசு போனோம், அரச பதவி போனோம் அப்படின்னு சொன்னபோது, சிற்றரசர்கள் தளபதிகள் எல்லாருமே ஓகே, இதுக்கு நாங்க வந்து ஓகே, பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான் சொல்றீங்க, பழுவேட்டையரே வாழ்க அப்படின்னு, மதுராந்தகரே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுநிசி கூட்டம் நடக்கும். அதை வந்து ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் பாத்துறாங்க. சோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்தியத்தேவன் வந்து ஒரு அந்த தஞ்சாவூருக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அடுத்த ஓலைச்சுவடைய வந்து நம்ம கொடுக்கணும், குந்தவை கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்து இது பண்றாரு, ஜேர்னி பண்றாரு. அதுக்கப்புறம் இது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஆழ்வார்க்கடியான் வந்து ஒரு பக்கம் ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ என்னன்னா, அவர் வந்து தஞ்சைக்கு வரும்போது சேந்தன் அமுதன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை பாக்குறாரு. சேந்தன் அமுதன் வந்து ஒரு ஐயர், ஒரு அம்மாஞ்சி. சோ அந்த ஆளை பாக்குறாரு. சோ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, சேந்தன் அமுதன் வீட்டுக்கு போறாரு. அமுதன் வீட்டுக்கு போகும்போது அவருடைய அம்மாவுக்கு வந்து வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. சோ அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் வந்து, அவங்க அவளை வந்து இந்த சேந்தன் அமுதன் தான் பாத்துக்கிறான். அவங்க வீடு அவ்வளவு அழகா இருக்கும், செடி பூவு அந்த கார்டன் எல்லாம் சூப்பரா இருக்கும். நல்லா ஒரு நேச்சுரல் சீனரி பாக்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு சூப்பரா வீடு வந்து பராமரிச்சு வச்சிருப்பான் அந்த சேந்தன் அமுதன் அப்படிங்கிறவன். அவன் வந்து வந்தியத்தேவனை கூப்பிட்டு அவனை பத்தி எல்லாமே விசாரிக்கிறான். விசாரிச்சதுக்கு அப்புறமா, சரி இன்னைக்கு நைட்டு இங்க தங்கிக்கோ, அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நீ தஞ்சாவூர் அரண்மனைக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. அதுக்கிடையில நந்தினியும் பாத்துட்டு வந்துருவாரு. அதெல்லாம் நேற்று நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா வந்து சேந்தன் அமுதன் வீட்டுல இருந்து அவர் காலையில புறப்படும் போது அவர் வந்து எல்லாத்தையும் கேட்டு போற, பாத்து உஷாரா ஜாக்கிரதையா இரு, அரண்மனைக்குள்ள போற, எல்லாத்தையும் பற்றி கரெக்டா சாதுவா பேசி உன்னுடைய வேலையில நீ வெற்றி பெறுன்னு சொல்லி வாழ்த்தி சேந்தன் அமுதனா அனுப்பி வைப்பான். சேந்தன் அமுதனை பத்தி இவன் விசாரிப்பான், நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி அர்ச்சகரா இருக்கேன், இந்த மாதிரி கோயிலுக்கு எல்லாம் பூசலாம் பண்ணுவேன், எங்க அம்மா வேணா அப்படியே பாத்துக்கிறேன் நானே, எங்க அம்மா வந்து டிஃபரண்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு மரப்பண்ண ஒருத்தருக்கு, அவள் பேரு பூங்குழலி, அவ்வளவுதானே கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கா, அவளை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவோம். உடனே வந்தியத்தேவன் வந்து, என்னது பூங்குழலியா, ஆஹா பேரு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரும். அப்படியே வரும்போது தஞ்சாவூர் அரண்மனைக்குள்ள போறான் அந்த நந்தினி கொடுத்த அந்த வளையத்தை காட்டுறான், உள்ள போறான். அந்த வளைச்சுவடைய சின்ன பழுவேட்டையரை மீறி தன்னுடைய சாமர்த்திய தனத்தால வந்து சுந்தர சோழக்கிட்ட அந்த வளைச்சுவடைய கொடுக்குறான். அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு வரான், சின்ன பழுவேட்டையர் துரத்துறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வரும்போது அவன் வந்து
நந்தினியை வந்து மீட் பண்ண போறோம். இதோட நாம வந்து முடிச்சோம். நந்தினியை மீட் பண்றோம். நந்தினியை மீட் பண்ணதுக்கு அப்புறமா மந்திரவாதி ரவிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அதாவது இந்த பாண்டியனோட ஆபத்து தேவையில் அவர் தான் அந்த கிஷோர் கேரக்டர் வந்து அவர் தான் பண்றாரு. சோ அவர் வந்து நந்தினியோட ஆள். அவங்க எல்லாம் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுதான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. சோ அது எந்த விஷயம்ன்றது நம்ம போற போக்கில நம்ம கதை போகும்போது போறோம். சோ இதெல்லாம் தான் நேத்து நம்ம பார்த்த ஒரு விஷயம். சோ இதெல்லாம் தான் ரீகேப். இதுல என்னன்னா இந்த சேந்த நமதனுடைய பாட்டு மட்டும் நான் சொல்லல. அவர் வீட்டுக்கு போனது அவர் வீட்டுல சாப்பிட்டு தங்கிட்டு வந்துரு, இது மட்டும் நான் சொல்லல. ஓகே, இப்போ வந்து நம்ம கதைகளை போவோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நந்தினியும் வந்தியத்தேவனும் மீட் பண்றாங்க. மீட் பண்ண உடனே சில விஷயங்கள் எல்லாமே பேசுறாங்க. நந்தினி வந்து வந்தியத்தேவன் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு நீ வந்து குந்தவை கிட்ட கொடுக்குற ஓலைச்சுவடிக்கு மறுகடிதம் என்ன எழுதுறாளோ அது என்கிட்ட வந்து கொடு அப்படின்னு சொல்லி நாசுக்கா வந்து அவனை யூஸ் பண்ண பாக்குறான். ஆனா வந்தியத்தேவன் கொஞ்சம் உஷாராக இருப்பான். ஓகே, நீ சொல்ல மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவகிட்ட சமாளிச்சுட்டு அவன் வந்துருவான். அதுக்கப்புறம் அது ஐயோ டைம் ஆயிடுச்சு, ரவிதாசன் மந்திரவாதி வந்துகிட்டு இருக்கான், நீ வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்தியத்தேவன் என்ன பண்ணுவோம், பின்ன வாசல் வழியே போயிட்டு ஒளிஞ்சுப்பான். இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுப்பான். ரவிதாசனும் வருவான். ரவிதாசன் வரத்துக்கு முன்னாடி அவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் வந்து படகுல வருவாங்க. வந்தியத்தேவன் வந்து இந்த பக்கம் வந்துருவாரு, குழந்தை ஜோதிடர் பாக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துருவாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் நேத்தை நம்ம பாத்துட்டோம். பட் ஆழ்வார்க்கடியான் என்ன ஆனாருன்றத நான் சொல்லல. சோ அங்கிருந்து அப்படியே லிங்க் ஆகும். எப்படின்னா, ஆழ்வார்க்கடியான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த படகுல இருந்து வெளியே வந்து சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு மரத்து வழியில. வந்தியத்தேவன் கிட்ட சொல்லுவார் இல்லையா, அந்த கதையெல்லாம் சொல்லுவாரு, பாஞ்சாக்கலாம் இந்த மாதிரி நந்தினி அவளை வந்து எடுத்து வளர்த்தவனே நான் தான், அவளை நான் ஒரு அர்ச்சகர் வீட்டு இது, அவளும் வந்து ஒரு அர்ச்சகர் வீட்டு பெண் மாதிரி அவளை வந்து பாத்துக்கிட்டு அவளை வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா திடீர்னு இப்படி ஒரு வீர அந்த போர்ல வந்து ஆதித்தர்கள் வீரபாண்டியன் தலையை வந்து விட்ட போது அவளையும் அவ வந்து அதுக்கப்புறம் வந்து காண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பழுவேற்றையர் வந்து தூக்கிட்டு போயிட்டான். இவ்வளவுதான் வந்து ஆழ்வார்க்கடியானுக்கு தெரிஞ்ச கதை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வீரபாண்டியனோட ஸ்டோரி வந்து ஆழ்வார்க்கடியான் வாயில நம்ம கேட்கறோம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள இன்னும் நிறைய டீட்டெயிலான விஷயம் இருக்கு. எப்படி நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றது அடுத்து இன்னொரு வருஷனா வந்து கதைக்குள்ள வரும். அப்ப அந்த அது விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சு குடும்ப ஜோதிட்டே இருக்கு, வழி காமிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஆழ்வார்க்கடியான் என்ன பண்ணுவாருன்னா, பொறுத்தா வரும். அதாவது நடுநிசை கூட்டம் அப்போ அந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது இல்லையா, அந்த பழுவேற்றையருடைய மீட்டிங், அங்க வந்து ஒரு சூழ்ச்சியர் சூழ்ச்சியர் வந்து என்ன பண்ணிருப்பான், இவனை பார்த்திருப்பான். இந்த இவன் வந்து ஒட்டி எதிர பார்த்திருப்பான் ஆழ்வார்க்கடியான, இவன் நோட் பண்ணியிருப்பான். அவனை இப்ப நேர்ல வந்து பார்க்கும்போது, நீதானே நேற்று வந்து அங்க ஒட்டி கேட்டுட்டு இருந்த, நீ நம்மளாலதான் இருக்க அப்படின்னு சொல்லி மீன் சின்னத்தை வந்து காட்டுவான். மீன் தான் பாண்டியனுடைய சின்ன மீன் தானே, இவன் வந்து புலி சின்னம். மீன் சின்னத்தை காட்டுவானே இவனுக்கு ஒண்ணும் புரியாது, என்னடா அவன் மீன் மாதிரி எல்லாம் சந்திக்க காட்டுறானே, இவன் வந்து சம்மதம் எல்லாம் வரா அப்படின்னு இவனை பேச்சு கொடுக்குறான். பேசிட்டு மாத்தி மாதிரி பேசுறாங்க. பேசிட்டு அவன் புரிஞ்சுதான், இவன் ஏதோ சரிப்பட்டு வரமாட்டான் போல இருக்கு. சரி ரைட், நம்ம வந்துடுற வேலையை கவனி. ஆழ்வார்க்கடியானுக்கு என் மேல ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ நீங்க தான் பாண்டிய நாட்டு ஆபத்து போவீங்களா, உங்களை ஃபாலோ பண்றேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ லைட்டா சவுண்டு லைட்டா ஒரு மாதிரி இதா கேக்குது, கொஞ்சம் மேல பிரேட் எக்ஸ்பிரஸ் இன்னும் கொஞ்சம் கிளியரா கிடைக்கும் நினைக்கிறேன். ஓகே ஓகே, கிட்ட கொஞ்சம் பேசு. இப்போ கேக்குதா ப்ரோ? ஆ இப்போ நார்மலா இருக்கு. ஓகே ஓகே, இப்ப என்னன்னா ஏதா இன்னைக்கான எபிசோடு இங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆழ்வார்க்கடியான் வந்து நேரா என்ன பண்றாரு, இந்த ஒரு சோல்ஜர் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பாண்டிய நாட்டு ஆபத்து உதவி, அவன் வந்து சோழ சாம்ராஜ்யத்துல ஒரு சோல்ஜரா இருக்கான் சரிங்களா, ஒரு சோல்ஜரா இருக்கான். இவனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஆழ்வார்க்கடியான் போறான். இவன் எங்கதான்டா போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு இன்னொரு ஆளை பாக்குறான், அந்த பாண்டிய நாட்டு ஆபத்து உதவி. அவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு, யோ என்னையா ஆளுங்க வந்து இந்த மாதிரி பட்ட பகல்லையா வருவ, ஆளுங்க இல்லாத மாதிரி ஒளிஞ்சு வர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல என்னை யாரும் பாக்கல, வாங்க நம்ம சைலண்டா நம்ம இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போறாங்க. இவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் வந்து உடனே பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த இடம் நைட் ஆயிடுது, கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுது நைட் ஆயிடுது. நைட் ஆனதுக்கு அப்புறம் ஆழ்வார்க்கடியானுக்கு ஒரே பயம், என்னடா இந்த காட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல ஒரு சுடுகாடு, அந்த சுடுகாட்டுல திருப்புரம்பியம் பள்ளிப்படை அப்படின்ற ஒரு போர் ஒன்று இருக்கும். அது அங்கதான் வந்து திருப்புரம்பியம் போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடந்திருக்கும். இதுதான் இந்த கதையினுடைய மிகப்பெரிய ஒரு வார் சீக்வன்ஸ். சோழ சாம்ராஜ்யத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வார் சீக்வன்ஸ் வந்து இல்லவே இல்லை. இந்த வார் சீக்வன்ஸ் பயங்கரமான வார். விஜயாலய அது என்ன கதை அப்படின்னா, திருப்புரம்பியம் போர் வந்து நடந்த இடம் தான் அந்த இடம். அந்த இடம் இப்ப சுடுகாடா இருக்கு, ஏன்னா அந்த போர்ல இறந்தவங்க எல்லாருமே அங்க வந்து புதைக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தி அங்க ஒரு சுடுகாடா இருக்கும்.
அந்த திருப்புரம்பியம் போர் வந்து கண்டிப்பா இந்த படத்துல வந்து இடம்பெறும். அது யார் நடிக்கிறாங்கன்னு தெரியல அந்த கேரக்டர்ன்ட்டு. மேபி விஜய்குமார் வந்து அந்த கேரக்டர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அருண் விஜயோடைய அப்பா அவர் தான் வந்து இந்த கேரக்டர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். என்னன்னா கதை என்னன்னா, அந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகும்போது, அந்த போர் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இது வந்து பிளாஷ்பேக், இது கதைக்குள்ள ஒரு பிளாஷ்பேக். என்னன்னா அந்த ஹிஸ்டரியை காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜயாலய மன்னர் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு இதுல. உடனே அவருடைய மகன் வருவான். மகன் வந்து, அப்பா இந்த மாதிரி பாண்டிய நாட்டு வந்து நம்ம மேல படையெடுத்து வருது, அப்படியே கூட இன்னொரு ஓலைச்சுவடியும் வந்திருக்கு, பழைய நாட்டுல இருந்து ஓலைச்சுவடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் யோசிப்பான், இவன் பயங்கரமான ஒரு விஜயாலய மன்னர் தான் வந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்துடைய மூத்த ஃபர்ஸ்ட், அவன் தான் த ஃபர்ஸ்ட் கிங் அவரு தான். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாருமே, அதுக்கப்புறம் தான் வந்து கண்டாரதித்த மதுரா இது அந்த மாதிரி பரந்தகர் எல்லாருமே, அதுக்கப்புறம் தான் வருவான் சுந்தர சோழ எல்லாமே. அதுக்கப்புறம் தான் முதல் முதல்ல விஜயாலய சோழர் கிட்ட இருந்ததான் இந்த சோழ கிங்டம் அப்படிங்கறதே ஆரம்பிச்சது. அதனால விஜயாலய சோழருடைய விஷயம் தான் அந்த ஹிஸ்டரி, ரொம்ப முக்கியமான ஹிஸ்டரி. இந்த போர்ல வந்து கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, பாண்டிய நாட்டுக்காரங்க நம்ம பக்கத்துல இருக்கிறானுங்க, அவனுங்க எப்பனாலும் நமக்கு வந்து ஆப்பு வச்சிருவானுங்க, அதனால முதல்ல இவனுங்களை தான் காலி பண்ணணும், அதனால பல்லவ நாட்டு கூட டைஅப் பண்ணிடலாம், டைஅப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாண்டிய நாட்டுக்காரங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோடனே, சரி ஆகட்டும் அப்பா அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாள் வந்து போர் வந்து இது பண்ண உடனே, இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் தொடர்ந்து நடக்குது. எப்பயுமே சோழர்கள் போருக்கு போனா குயிக்கா முடிச்சுட்டு அடிச்சு நவுத்தி விட்டு வந்துட்டே வந்துருப்பாங்க. பட் இந்த முறை பாண்டியர்கள் ரொம்ப ஸ்டப்பு கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் பல்லவர்கள் கூட டைஅப் பண்ணி இவங்க ஆடுறாங்க, ரெண்டு டீமா வராங்க இவங்க. அவங்க பாண்டியர்கள் ஒரே டீம் தான். அப்படி இருந்தும் வந்து பாண்டிய நாட்டை வந்து பயங்கரமா வந்து ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்து, அந்த நாட்டு அரசு அந்த டைம்ல ஆண்டவன் பயங்கரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்து சோழர்களை வச்சு வெளுவெலுன்னு வெளுகிறான். இந்த இவருக்கு வயசு 90 மேல ஆகுது. போய் தர்மா எப்படி இருப்பாரு, ரொம்ப வயசானவர் எப்படி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், 90 மேல வந்து ஆகுது, ரொம்ப வயசானவர். இவரால சண்டை கூட போட முடியாது விஜயாலய மன்னரால. எப்படி அந்த சோழ சாம்ராஜ்யத்தை காப்பாத்துறது, என்னடா எல்லாம் தோத்து போயிடுவோம் போல இருக்கு, நமக்கு தோல்வின்றது வரலாற்றுலயே கிடையாது, நம்மள தோக்கடிச்சிருவானுங்க போல இருக்குது அவனுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, டென்ட் போட்டு நைட் ஆனா போர் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில்தான் ரீஸ்டார்ட் ஆகும். அதனால ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அதுல பல்லவர்கள் என்ன பண்ணுவானு, பயந்து ஓடியே போயிடுவானுங்க. இவங்க கூட டீம் அப் பண்ணி தானே விளையாடானுங்க, பயந்து பிரிச்சுன்னு ஓடிடுவானுங்க, என்னடா இந்த அடி அடிக்கிறானுங்க இவனுங்க பாண்டியருங்க அப்படின்ட்டு இவனுங்க எல்லாம் பயந்து ஓடிடுவானுங்க. உடனே வந்து சொல்லுவாங்க, அரசரே இந்த மாதிரி எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க நம்ம ஆளுங்க எல்லாம், இப்ப நம்ம கிட்ட ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்றீங்க, என்னடா இப்படி வந்து சொல்றீங்க, அவனுதான் நான் முடிஞ்ச நம்ம ராஜ்யமே முடிஞ்ச தரமாட்டம் ஆகுதா அப்படின்னு சொல்லும் போது, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி இப்ப என்ன படை இருக்கு, யானை படை இருக்கு அப்படிங்க, யானை ஒரு யானை கூட இல்லைங்க அப்படின்னு, என்னது யானை படையே இல்லையா, இப்ப எப்படிதான் இந்த போர்ல நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாது. சரியான கோபம் வந்துற விஜயாலய மன்னருக்கு, அந்த 90 வயசு பக்கம் இருக்கும் அந்த ஆளுக்கு இருக்கிற அந்த கோபம், அந்த கர்ஜனை வந்து அப்படி இருக்கும், அவ்வளவு கோபத்தை பட்டு பயங்கரமா கத்துவாரு. ஏன் இந்த ஒரு சுத்த வீரன் இந்த மண்ணிலே கிடையாது, அந்த சோழ மண்ணிலே, அப்படி எவனாவது ஒருத்தன்னா ஏன் கூட வந்து நிலுங்கடா நாளைக்கு போர்ல அப்படின்னுவான். என்ன ஒரு விஷயம்னா, விஜயாலய சோழருக்கு முன்னாடி நடந்த ஒரு போர்ல ரெண்டு காலுமே இருக்காது, நடக்கவே முடியும், எழுந்தே நடக்க முடியாது, காலே கிடையாது, ரெண்டு காலுமே கிடையாது விஜயாலய மன்னருக்கு. இவன் எப்படின்னா, இவன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான், இவன் எப்படி நாளைக்கு வந்து சண்டை போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கும், நான் சொல்ற மாதிரி கேளுங்க அப்படின்னு ஒரு வியூகத்தை வந்து ஏற்படு சொல்லுவாரு. நாளைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, ரெண்டு பேரா வந்து நில்லுங்க, லைனா ரெண்டு பேரா நிக்கணும், ரெண்டு பேரை நிக்கணும் லைனா. அதுல வந்து முதல்ல இருக்கிற ரெண்டு பேர் வந்து என்ன தூக்கி உங்க தோல் மேல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். என்ன உங்க தோல் மேல வச்சுக்கோங்க, என் ரெண்டு கையில ரெண்டு வால் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது, எப்படி இந்த வயசுல இவரு சண்டை போடுவாரா, இவரு என்ன பண்ணுவாரு, சரி அரசு சொல்றத கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரா லைன்ல போர் ஸ்டார்ட் ஆகிடும். போர் முழங்கிடும், உடனே ஸ்டார்ட் ஆனவுடனே எல்லாம் லைனா ரெண்டு பேரா நிற்பாங்க. இவங்க கிட்ட எந்த படையும் இருக்காது, யானைப்படையில குதிரைப்படையில ஒன்றும் கிடையாது, அப்படியே எல்லாமே இருக்கிறத வச்சு சமாளிப்பாங்க, இருக்கிற வெப்பன்ஸ் இருக்கிறத வச்சு எல்லாமே சமாளிச்சுட்டு, இருக்கிற ஆட்களை வச்சு கொஞ்சம் சமாளிப்பாங்க. நம்மளு கிழவன் என்ன பண்ணுவான், ரெண்டு வாழை எடுத்து ஒருத்தன் ரெண்டு பேருடைய மடியில உட்காந்துப்பான். இப்ப ரெண்டு பேருமே வந்து ஆளுங்கிட்ட போன எதிரிங்கிட்ட நோக்கி போகும்போது சண்டை போடுறது வந்து ராஜா தான் சண்டை போடுவான், ராஜா தான் அடிப்பான். இன்கேஸ் ராஜா இன்கேஸ் அந்த ஆளுங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா போர்ல வந்து எதிரிய தாக்கத்துக்கு முன்னாடி குதிரைய தாக்கிடுவானுங்க, குதிரைய வந்து தாக்கிட்டா குதிரை இன்ஜுரி கீழே வந்துச்சுன்னா அவனும் கீழே விழுந்துருவான், அப்ப அவனை ஈஸியா அட்டாக் பண்ணிடுவாங்க. அது மாதிரி இந்த ரெண்டு பேரை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரெண்டு சோல்ஜர் அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து இவன் ராஜா வந்து கீழே விழுந்துருவான், ராஜாவை வெட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனா நம்மளால என்ன பிளான் பண்ணிருப்பான்னா, ரெண்டு பேரை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ரெண்டு பேர் எனக்கு பின்னாடி இருக்கீங்களா, அவங்க என்ன தூக்கி தோல் மேல வச்சுக்கணும், நீங்க இருந்துட்டீங்கன்னா அடுத்து எனக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு பேர் தூக்கி வச்சுக்கணும், அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன
என்ன கீழேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். உடனே போர் ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி போறாரு. நம்ம ஆள் சும்மா ரெண்டு கையில வச்சு சும்மா சரக்கு சுத்துறான், சும்மா அது இது என்னது ஃபேன் சுத்துற மாதிரி அடிக்கிறான், சுத்தி சுத்தி 360 degrees சும்மா வச்சு எழு எழுன்னு விழுகிறான் பாண்டியர்களை. பாண்டியர்கள் வந்து அவன் அடிக்கிறத பார்த்து 290 வயசுக்கெல்லாம் இந்த மாதிரி அடிக்கிறான், ரெண்டு காலும் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, தலையில மயிரும் கிடையாது, இவனா இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வெளியின்னு விழுகிறான் எல்லாத்தையும். விஜயாலய சோழரு அங்க இருக்கிறவங்களும் அரண்டு ஓடுறானுங்க எல்லாம், என்னோட இப்படி அப்படின்ட்டு அந்த போர்ல அடிச்சு அந்த ஒரு கிழமை மொத்தப்படி தர மாட்டான் மாக்கு அடிச்சு ஓட விட்டு அந்த இதுல வந்து விஜயாலய மன்னர் வந்து ஜெயிச்சு காட்டுவோம். 90 வயசுலயும் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை என்ன மீறி எவனாலையும் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுவோம். அதுதான் அந்த திருப்புரம்பியம் போர் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கு பேரு. அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம ஆழ்வார்க்கடியன் வந்து நின்றுட்டு இருக்கோம். ஒரே சுடுகாடா இருக்கும், ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போர் இது. இப்ப வந்து எல்லாமே தரமட்டமா இல்ல ஒரு சமாதி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு விஷயம். அது அந்த இடத்துல இருக்கும் போது இருக்கும், உடனே அந்த இடத்துல யாரு வராங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரு பேச்சுக்கிட்டு போனாங்க இல்லையா, அந்த சோல்ஜரும் அவங்க கூட அந்த ஆபத்துதவிகள் அவங்க எல்லாருமே வராங்க. அந்த இடத்துல ரைதாசன் வர, அதாவது கேங்கோட லீடர் அவன் தான். நீங்க இந்த ட்வின் செல்வன் டீசர்ல பாத்தீங்கன்னா அந்த ரவிதாசன் அவங்க கூட அந்த கருப்பா பட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க பைத்திய மாதிரி எல்லாருமே. அது டீசர்ல பாத்துட்டு அவனுங்க தான் அந்த பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள், அவனுங்க தான் வந்து ஸ்கெட்ச் போறது சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு, அவனுங்க தான் வில்லனுங்க. அவனுங்க எல்லாம் ஒரு கேங்கா வரானுங்க, ஒரு 10-20 பேர் வரானுங்க, ரொம்ப அதிகமாலாம் இல்ல, கதைப்படி ஒரு 5-6 பேர் 10 பேர் இருப்பாங்க அவ்வளவுதான். அவங்க எல்லாம் அந்த மீட்டிங்க்கு வராங்க, அந்த சுடுகாட்டுல மீட்டிங் நடத்துறாங்க. இவன் ஒட்டு கேக்குறான் ஆழ்வார்க்கடியன் என்னடா பண்றானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு கேட்கும்போது ரவிதாசன் வந்த உடனே அப்படியே ஒரு அந்த தீப்பன் அந்த இதெல்லாம் ஃபயர் வந்து கொளுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஃபயர் கொளுத்திட்டு உடனே நடுவுல வெளிச்சத்துக்காக எல்லாரும் சுத்தி நின்று பேசிட்டு இருப்பாங்க. ரவிதாசரை வாருங்கள் அப்படின்னு கூடுவாங்க. உடனே ரவிதாசரை என்ன செய்தி கொண்டு வந்துருவீர்கள், என்ன பண்ணுவ, நம்ம அடுத்து என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது கையில இருந்த பொற்காசுகளை வீசி அடிக்கிறான். அடிச்சோடனே ஏய் என்னடா இவ்வளவு பொற்காசுகள் அப்படின்னு உடனே ரவிதாசரே நீங்கள் மிகப்பெரிய ஆள் அப்படி அது இதுன்னு பாராட்டுறாங்க. சோழ ராஜ்யத்திலிருந்து நான் அரண்மனைக்குள்ள போயிட்டு நான் திருடியே எடுத்துட்டு வந்துட்டேன் இவ்வளவு பெரிய பொற்காசுகளை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உடனே பாராட்டுறாங்க. ஓ சோழ சாம்ராஜ்யத்துக்குள்ளே வந்து பொற்காசுகளை எடுத்துட்டு வந்துட்டீங்களே, நீங்க ஜகஜால கில்லாடிதான் அப்படின்னு சொன்ன உடனே சரி அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி வந்தியத்தேவன் எவனோ ஒருத்த வந்திருக்கான், ஒரு வாலிபன், அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், பல சூழ்ச்சி பண்ணிட்டு ஆதித்ய கரிகளனுடைய ஆள் அவன், அவனை ஃபர்ஸ்ட் போடந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு செக். ரெண்டாவது இப்போ நடுநிசை கூட்டத்துல வந்து என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா மதுராந்தகம் தான் அடுத்து வந்து சக்கரவர்த்தியா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி நந்தினி என்ன சொல்றா அப்படின்னும் போது அருள்மொழிவர்மனைய வந்து இலங்கைக்கு போயிட்டு அவனை ஃபர்ஸ்ட் காலி பண்ணணும், வடநாட்டுல போயிட்டு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு ஆதித்ய கரிகாலன் காலி பண்ணணும், அதனால நாமளா ரெண்டு டீமா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் என்ன சொல்றான் அப்படின்னு ரவிதாசன் ரெண்டு டீமா பிரிஞ்சிடலாம், நீங்க வந்து போய் ஜெயம் ரவி ஒரு பக்கம் அடிங்க, நாங்க ஒரு 5-6 பேர் போயிட்டு ஆதித்ய கரிகாலன் போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமா பிரிச்சு அனுப்புறான். அப்ப வந்து என்ன ஆயிருதுன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ஒட்டு கேக்குறது கண்டுபிடிச்சிருவானுங்க. ஓ அந்த நம்பிதானா, அந்த ஆழ்வார்க்கடியை நம்பி வந்து நம்ம ஆள் இல்லையா, அப்ப வந்து இவன் ஒரு தூதுவனா, அவனை பிடிங்கடா அப்படின்னு சொன்னோடனே இவன் மாட்டிக்குவான், ஆழ்வார்க்கடியை மாட்டிக்குவான், அவன் தப்பிச்சு ஓடிடுறான், இவனை சேஸ் பண்ணிட்டு போறாங்க, அவனும் வந்து அப்படியே தப்பிச்சு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான், இவங்களும் சேஸ் பண்றாங்க, அதோட அந்த சீன் அப்படியே ஸ்டாப் பண்ணுவான், மீண்டும் அதோட கண்டினியூஷனுக்கு வருவோம். இப்ப அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ரவிதாசன் வந்து பாத்தீங்கன்னா இவரு அந்த நந்தினியை வந்து மீட் பண்ண போவான். மீட் பண்ண போகும்போது அப்பதான் நான் சொன்ன இல்லையா வந்தியத்தேவன் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிட்டு போயிருப்பான், அங்கதான் அரண்மனையில மாளிகைக்கு பின்னாடி தான் இருப்பான். இவன் ரவிதாசன் போயிட்டு என்ன பேசுவோம் அப்படின்னா போய் பயங்கரமா கத்துவான் நந்தினி கிட்ட, என்ன நீ என்ன பணசெல்லாம் மறந்துட்டு பேசுறியா, நான் யாருன்னு தெரியுதுண்ணா உனக்கு, உனக்காக தான் வந்து இவ்வளவு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ நீ வந்து எங்க கூட டீம் அப் பண்ணி சோழ சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கணும்னு சொன்னதுனாலதான் உன்னுடைய பேச்சு எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பண்றதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டவுடனே நந்தினி கேப்பா நான் என்ன செஞ்சேன், நான் எதுவும் இந்த தப்பு பண்ணலையே அப்படின்னு சொன்ன. ஆமா அவன் வந்தவன் யாரு வாலிபன், அவன் தானே, அவனுக்கு நீ வந்து உன்னுடைய மோதிரத்தை எடுத்து கொடுத்துருக்க, ஏன் இத்தனை நாளா உன் கூட இருக்குன்னு எனக்கு நீ அந்த மோதிரத்தை நீக்காவது கொடுத்துருக்கியா, நான் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சுதானே போய்கிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலயுமே, அவனுக்கு மட்டும் யாருனே தெரியாம கொடுத்துருக்க அப்படின்னும் போது அவன் வந்து சமாளிப்பா, இல்ல அவன் வந்து நமக்கு வேண்டப்பட்ட ஆளு, அவனை வச்சுதான் சில காரியங்கள் முடிக்க வேண்டியது இருக்கு, குந்தவைக்கு ஏதோ ஓலையை எடுத்துட்டு போறானா, அது என்ன விஷயம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், நீ ஒன்னும் அதெல்லாம் பெருசா தப்பா எடுத்துக்காத, நம்மளுடைய நோக்கம் என்னவோ அதை நிறைவேற வரையும் நம்ம வந்து ஒற்றுமையாதான் இருக்கணும், நீ எதுவும் தப்பா கணக்கு போடாத மந்திரவாதியே அப்படின்னு சொல்லவுடனே ஓ அப்படியா பழசெல்லாம் மறந்துடாத நந்தினி, நான் உன்னை நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிளாஷ்பேக் சொல்றான், அதாவது
ஆல்பர்ட் கடியன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த வீரபாண்டியனுடைய பிளாஷ் பேக் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இப்ப ரவிதாசனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பிளாஷ் பேக் அதே சுச்சுவேஷன் இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வருது. என்னன்னா அதே மாதிரி வீரபாண்டியர் தலையை வந்து கொய்து ஆத்தியக்கரையன் வந்து போரிடும் போது வீரபாண்டியர்கள் படையெடுத்து வரும்போது வீரபாண்டியர்கள் பயந்து போறாங்க. அன்னைக்கு வந்து சின்ன பையனா இருக்கிற ஆதித்ய கரிகாலன் வச்சு வெளு வெளுன்னு வெளுக்கிறான். வெளுத்த உடனே வீரபாண்டியன் பயந்து போயிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து நந்தினி வீட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இவனும் வந்து ஆதித்ய கரிகாலனும் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வந்து அவனோட தலையை வந்து வெட்டிடுறான், கண்டுபிடிச்சு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வெட்டிடுறான். வெட்டன உடனே அந்த பாண்டிய அதாவது ராஜாவே இறந்துட்டான், அப்ப நாடே இல்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அங்க நிறைய வந்து தீப்பந்தம் அதெல்லாம் கொளுத்தி ஊரே வந்து அப்படியே தீல வந்து மிதந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல இவளையும் கடத்தி கூட்டு வந்து இவளையும் கொண்டுடலாம், இவதான் வந்து வீரபாண்டியன் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருந்தவ, அப்ப இவதான் ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இவளை வந்து கட்டி கூட்டிட்டு வந்து கட்டி தூக்கிட்டு வந்து இவளை எரியற நெருப்புல போட்டலாம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போடும் போது ரவிதாசன் ஆகிய நான் தான் உன்னை காப்பாத்தனா, இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க இந்த இந்த பொண்ணு ஏதோ பேச விரும்புறா அப்படின்னு சொல்லிட்டு வாயை கழட்டி விட்டு நீ வந்து பேசின பேச்ச பார்க்கும்போது எங்களை விட உனக்குதான் வந்து சோழ சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கணும்ன்ற வெறி உன் கண்ணுல பயங்கரமா இருந்தது, அதனாலதான் உன்னை விட்டு வச்சேன் நானே, இல்லைன்னா அன்னைக்கே உன்னை வந்து நெருப்புல போட்டு உன்னை பஸ்மம் ஆக்கியிருப்பேன், அதெல்லாம் அந்த நன்றி விசுவாசத்தை மறந்துட்டு நீ பேசுறியா, நீ எனக்கு எதுவும் ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து பழுவேட்டர் அந்த கிழவன் அந்த கிழட்டு எரும மாடு அதாவது சரத்துக்குமார சொல்லுவான் ரவிதாசன், அந்த கிழட்டு எரும மாடு உன்னை தூக்கிட்டு போயிட்டான், அவன் மேல வந்து ஆசைப்பட்டு உன்னை தூக்கிட்டு போயிட்டான் எங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து இதுதான் இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பிளாஷ்பேக், அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருப்பான். ஸோ சொன்ன உடனே நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு எல்லாம் நான் நன்றி விசுவாசமெல்லாம் இல்லை எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணும் இப்போ வந்து இந்த பொற்காசுகளை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி பொற்காசுகளை கையில் கொடுப்பான். அந்த பொற்காசுகள் தான் அந்த மீட்டிங்கை அப்போ தூக்கி அடி எரிஞ்சிருப்பான் ரவிதாசன். ஸோ இந்த மீட்டிங் வந்து முடியும், இந்த மீட்டிங் முடியறதுக்கு முடிஞ்ச உடனே நம்மால் வந்து பின்னாடி இவரு பழுவேட்டையர் வந்துருவாரு. நேரமாச்சு, இப்ப அவர் வந்த உடனே ரொம்ப கோத்துல வருவாரு, நீ இங்கிருந்து தப்பிச்சு பின்வாசல் வழியா போயிடுற, அடுத்து வந்தியத்தேவனை அமிச்சு அதே பின்வாசல் வழியா இவனையும் அமிச்சுடுவான். ரவிதாசன் இதுக்கப்புறம் தான் போயிட்டு அந்த திருப்புரம்பியம் அந்த மீட்டிங்ல வந்து அட்டன் பண்ணுவான், அவங்களுடைய ஆளுகளை பிரிச்சு விடுவான், நீ ஸ்ரீலங்காவுக்கு நான் 5 பேர் போங்க, இந்த பக்கம் ஒரு 5 பேர் போங்க, நாங்க ஒரு தனியா போறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இந்த மீட்டிங் நடக்கும். இதுக்கு முன்னாடி நந்தினி கூட இந்த மீட்டிங் தான் நடக்கும். ஸோ இந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா நந்தினிக்கு அடுத்து வந்து யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னா பழுவேற்றையர் வந்து சந்திப்பாரு. பழுவேற்றையர் வராரு, வந்த உடனே ஃபர்ஸ்ட் சின்ன பழுவேற்றையர் தான் அவர் சந்திக்க போறாரு. சின்ன பழுவேற்றையர் சந்திக்க யாரு பார்த்திபன் உங்களுக்கே தெரியும், சரத்குமாரும் பார்த்திபன் மீட்டிங்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு. உள்ள வந்த உடனே என்ன கேக்குறாரு அப்படின்னா அதாவது என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புக்ல இவங்களுடைய சகோதரர்கள் இந்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ராமன் லக்ஷ்மன் மாதிரி ஒரு அர்ஜுன் பீமன் மாதிரி அவ்வளவு சூப்பரான சகோதரர்கள் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கும். இவங்க ரெண்டு சகோதரர்களுக்கும் அவ்வளவு சூப்பரா ஒற்றுமையா இருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் உள்ள வந்தோடனே ரெண்டு பேரும் நல்லா விசாரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய பழுவேட்டையர் வந்து சொல்லுவாரு என்ன நடந்தது என்னென்ன விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது உண்மையில எல்லாமே சீர சிறப்பா போய்கிட்டு இருக்கு, சுதந்திர சோழர் வந்து இந்த மாதிரி உடல்ல இதெல்லாம் எல்லாம்தான் இருக்காரு, நம்ம வேலை எல்லாமே நம்ம நினைச்சபடி கைக்குட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சின்ன பழுவேட்டையர் சொல்றோம். உடனே பெரிய பழுவேட்டையர் வந்து அப்ப சின்ன பழுவேட்டையர் உளறிடுறான், என்னன்னா இந்த மாதிரி ஒரு வாலிபன் ஒருத்தன் வந்தா வந்தியத்தேவன் சொல்லிட்டு நீங்க தான் அமுச்சு வச்சிங்கன்னு தெரியாம நான் வந்து நீங்கதான் அமுச்சு வச்சிங்கன்னு சொன்னதுனால நான் வேற தெரியாம அவன் வந்து சுந்தர சோழங்கிட்ட வாழையை கொடுக்க விட்டான், அவனும் வாழையை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டேன்ட்டான், அதுக்கப்புறம் அவனை துரத்துறதுக்கு ரெண்டு பேரும் ஆட்களை எல்லாம் அமுச்சு விட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே பயங்கரமா திட்டிடுறான். ஏண்டா டே உன்னை நம்ப ஒரு வேலை கொடுத்தா உருப்படியா செய்ய மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டரை வந்து திட்டிட்டு இப்ப அவனாலதான் மொத்த சாம்ராஜ்யமே இப்படி இதாயிடும், ஏதாவது நம்ம போட்ட பிளான் எல்லாம் அவன் தான் வந்து தரமட்டமாக்கிடுவான், உன்னை யாரா இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது, உஷாரா இருக்க மாட்டியா, உன்னெல்லாம் எப்படிப்பட்ட தம்பி நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா உன்னெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல நான் வச்சிட்டு இருந்தேன், இப்படி மூட அமைச்சர் மாதிரி பண்ணிட்டியாடா முட்டாள் மாதிரி பண்ணிட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டர் ரொம்ப கோபப்படுவான். உடனே சின்ன பழுவேட்டர் உங்க மேல கூட தான் எனக்கு கோபம் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே பின்ன என்ன ஊர்ல என்னென்ன பேசிக்கிறாங்க தெரியுமா உங்களை பத்தி, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அந்த சின்ன பொண்ணை பேச்சுதான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலுமே அவனுடைய பேச்சுப்படிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே எனக்கு சமகோபம் வந்துருது, அங்க இருக்கிற பழம் தட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி உடச்சிடறான், இன்னொரு வாட்டி என் பொன்னாட்டிய பத்தி பேசினா உன் தலையை எடுத்துருவோண்டா, தம்பி சகோதரன் கூட பார்க்க மாட்டான் உன் தலையை வெட்டிடுவோண்டான்னு சொல்லி சரத்குமார் வந்து பார்த்திபனை பார்த்து பேசுற மாதிரி இருக்கும் அந்த சீனு.
நான் வந்து இருக்கிறதே தான் நான் சொன்னேன், ஊர்ல உலகத்துல பேசுறதா நான் சொல்றேன் நானே. அந்த சின்ன பொண்ணு பேச்சு கேட்டு நீங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு தம்பிக்குன்னு எனக்கு என்ன மரியாதை, நான் எது பண்ணாலும் நீங்க தப்பு தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே வாயை கிழிச்சிருவான். ஒழுங்கு மரியாதை இந்த டாபிக் பத்தி என்கிட்ட இனிமே பேசவே பேசாதரா, இதை பற்றி என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். உடனே நடுநிச்சி கூட்டத்துல என்ன நடந்துச்சு, நடுநிச்சி கூட்டத்துல வந்து இந்த மாதிரி அடுத்து மதுராந்தகனை தான் வந்து நம்ம ராஜா பார்க்க போறோம், எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்க, அவங்க சம்மதிச்சிட்டாங்க, சுந்தர சோழன் சம்மதிப்பாரா, அவர் என்ன சம்மதிக்கிறது இருக்குது, இனிமே எல்லாமே நாம தான், நாம சொல்றதுதான் சுந்தர சோழனே கேட்பாரு, எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இவன் பெரிய பழுவேட்டரையர் வந்து இதா சொல்றாரு. அது சரி, வேளாண் படைன்னு ஒரு படை இருக்குல்ல, அவங்க என்னைக்குமே வந்து சத்தியம் பண்ணியிருக்காங்க, சோழ சாம்ராஜ்யத்துக்கு விசுவாசமா இருப்போம் அப்படின்ட்டு, அவங்க வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், சரி இவங்களெல்லாம் சமாளிச்சிருவீங்க, மக்கள் மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னும் போது அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சமாளிச்சிருவோம். சமாளிச்சுட்டு இப்ப அடுத்து வந்து நந்தி கோபமா என்ன பண்ணுவான், நந்தினி கிட்ட வந்து போவான், இவன் இவன் தம்பி மேல கோச்சுக்கிட்டு நீ இப்படியா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அவன் கேட்டுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு பெரிய பழுவேட்டர் இப்ப நந்தினியை வந்து மீட் பண்ண போறான். அப்ப மீட் பண்ண போகும்போது பயங்கரமா காத்து அடிக்குது, நடந்து போறான், நடந்து போகும்போது மனசுல நினைச்சுக்கிட்டே போறான், என்ன நம்ம தம்பி இப்படி நம்மள சொல்றானே, ஒரு போர்ல தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி நம்மளை காப்பாத்துற ஒரு ஆளாச்சு அவன் நம்ம தம்பி, அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம சந்தேகப்படுறதுன்றது ஒரு தப்பு தான், என்ன இருந்தாலும் நம்ம தம்பியை நம்ம வந்து திட்டிருக்க கூடாது, அவன் அவனை கொஞ்சம் திட்டிரு மனசு புண் பண்ற மாதிரி பேசிருக்க கூடாது, என்ன இருந்தாலும் நந்தினிய ஒரு கேள்வி கேட்டுருவோம் நம்ம இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிய ஒரு புடி பிடிச்சே ஆகணும், அவன் மேலதான் எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே எல்லாருமே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி வெறியா போறான். சரியான கோபத்துல போனவன் லதா மண்டபம்னு சொல்ல ஒரு மண்டபம், அந்த லதா மண்டபத்துக்குள்ள வந்து நந்தினி இருப்போம், அங்கதான் வந்து இவங்க எல்லாம் சந்திச்சுட்டு போயிருப்பாங்க வந்தியத்தேவனும் ரவிதாசனும். அடுத்து பழுவேட்டர் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம், என்ட்ரி ஆன உடனே நந்தினியை பார்த்த உடனே அவளை அழகுல அப்படியே டவுன் ஆயிடுறான், அவ்வளவு கோபமா வந்தவன் கம்பீரமா வந்தவன் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட பேச ஆரம்பிச்சிடறான் அவளை அழகுல. அவங்க வந்து தன்னுடைய அழக இது பண்ணி எப்பயுமே நான் உங்களதாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு அப்படியே பீடியை போட்டு அப்படியே கொண்டு வரா, சாப்பிட்டா கொண்டு வந்து அப்படியே பழுவேற்றையரும் வந்து தன்னுடைய கேள்விகளை வந்து இதே மூட்ல நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எவனோ ஒருத்த மந்திரவாதியை அடிக்கடிக்க வரானாமே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஓ நீங்க என்னவே சந்தேகப்படுறீங்களா, உங்களுக்கு தெரியாம நான் ஏதாவது நான் செய்வேன்னு நானே, மந்திரவாதி எதுக்கு அப்படின்னா இனிமே நம்மளுடைய சாம்ராஜ்யத்துல வந்து நல்லதா நடக்கணும், நீங்க வந்து எனக்கு அவன் என்ன என்ன சொன்னான் தெரியுமா அந்த மந்திரவாதி, எனக்கு இனிமேல் தான் வந்து இனிமேதான் வந்து நல்லதே நடக்க போகுது, எனக்கு ஒரு நல்ல ஒரு பதவி கிடைக்க போகுது இந்த ராஜ்யத்துல, நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியே ஆக போறீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பேசிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு அவன் காலுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிடுறேன், அந்த அந்த மந்திரவாதி யாருன்னு தெரிஞ்சா நான் அவன் காலுக்கே நான் அபிஷேகம் பண்றேன், ஆனா இருந்தாலும் இந்த சக்கரவர்த்தி கனவுலாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் வந்து நான் இது பண்ண மாட்டேன், மதுராந்தகனை வந்து ஆக்கி பாக்கணும்ன்றது என்னுடைய ஒரு இது, ஆனா எனக்கு வந்து இந்த சக்கரவர்த்திக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, நான் வந்து ராஜா பகலா விரும்பல, ஆனா நந்தினி உன்னோட அழகுக்கும் உன்னோட திறமைக்கும் நீ கண்டிப்பா ஒரு பெரியாளா நீ வந்து வருவ, அந்த ஜோசியக்காரன் கரெக்டா தான் சொல்றான், நீ வந்து அந்த ஜோசியக்காரன் கைவிட்டாத, நீ என்னைக்குமே அந்த அந்த மந்திரவாதி கூட நீ வந்து டச்ல இரு, ஒண்ணு தப்பு இல்ல, நான் ஒண்ணு சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அவளுடைய அழகுல மயங்கி இவனும் அப்படி பேச ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஊர்ல இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்களே நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அந்த குந்தவை தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பரப்பி விட்டுறது, அந்த குந்தவை என்ன தெரியுமா பண்ணிருக்கான், த்ரிஷாவை சொல்றான், த்ரிஷாவை என்ன சொல்லுவான்னா, ஐஸ்வர்ய ராய் நீ வந்து ஒரு கில்ட் எறும்பு மாடு, நீ வந்து ஒரு கிழமை, ஒரு கிழவனுக்கு வந்து இந்த வயசுல வந்து காம ஆசை கேக்குதா, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி உனக்கு பயங்கரமா பச்சை பச்சை கேக்குறான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போடுவா. உடனே வந்து இவனுக்கு சரி யாருக்கு பெரிய பழுவேட்டருக்கு பயங்கர கோபம் வந்துடும், ஓ அந்த அந்த சின்ன பெண்ணு என்னையா இப்படி பேசுறா, அவளுக்கு நான் வச்சுக்கிறேன் நானே ஒரு நாள், ரொம்ப சின்ன பொண்ணை போனா போதுன்னு பார்த்தா மொத்த சாம்ராஜ்யத்தையே அவகிட்டதான் இருக்குன்ற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கிறா, அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பெரிய பழுவேட்டரை சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு கன்வர்சேஷன்ஸ் இப்படியே போய்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கும்போது இவனால எவ்வளவு வந்து அவனை வந்து ஐஸ் வச்சு எவ்வளவுதான் வந்து இந்த குந்தவை மேல அவங்க ஃபேமிலி மேல எவ்வளவுதான் வந்து வெறுப்பு உண்டாக்க முடியுமோ அவ்வளவு வெறுப்பை உண்டாக்குற மாதிரி பெரிய பழுவேட்டரை ரெடி பண்ணுவான், அப்படியே மாடிஃபை பண்ணி விட்டுருவான். அப்படியே மாடிஃபை பண்ற அதே நேரத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பக்கம் வந்தியத்தேவன் வந்து அந்த மாளிகையில் தான் இருப்பான், வந்தியத்தேவன் வந்து அந்த மாளிகையில் இருந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் அங்கங்க வழி தெரியாம முடிச்சுக்கிட்டு எங்கடா போறது, இங்கிருந்து எப்படா தப்பிக்கிறது, இந்த பெரிய பழுவேற்றையர் நந்தினி வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்க மாடியில, சரிங்க அவன் இதுவும் கேட்டு இருக்க மாட்டான், வந்தியத்தேவன் வந்து இவங்க பேசுற கன்வர்சேஷன்ஸ் எதையும் அவன் கேட்டுருக்க மாட்டான், பட் இங்கிருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு அப்படி அப்படியே வழி தெரியாது, அவன் பல குகைக்குள்ள எல்லாம் போகும்போது
பல சில அறைக்குள்ள எல்லாம் போவோம். அந்த அறைக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பொற்காசுகள் புதையல்கள் எல்லாம் பயங்கரமா அடிக்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏ என்னோட சோழ சாம்ராஜ்யத்துல அத்தனை பொக்கிஷங்களும் இங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நிறைய சிற்பங்கள், பொன்னாலான சிற்பங்கள்லாம் இருக்கும் அங்க. வந்து வாழ் வெப்பன்ஸ் எல்லாமே தங்கத்திலயும் இருக்கும். இந்த வேறு நாட்டுகளுக்கு போயிட்டு படையெடுத்து போயிட்டு அந்த நாட்டை வந்து வென்று அதனுடைய அங்க இருக்கிற பொருட்களை, அங்க இருக்க குரோன் ராஜாலாம் வந்து இந்த குரோன் வச்சிருப்பாங்களே தலையில. சோ அந்த குரோன் எல்லாமே பல குரோன்கள் வருவோம். ஆனா இவ்வளவு குரோன் இருக்கு, எத்தனை ராஜ்யத்தை வந்து நீங்க வீழ்த்தினீங்க, இதெல்லாம் எந்த அரசும் போட்ட குரோனோ அப்படின்னு எடுத்து வந்தியத்தேவனை கண்ணாடி முன்னாடி எடுத்து இப்படி போட்டு தலையில போட்டு அவனே அழகு பார்ப்பான். ஆஹா சூப்பரா இருக்கே, எந்த நாட்டுக்காரனுடைய கொடி குரோனும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அழகு பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்னு கேட்கும். அந்த சவுண்ட் வந்து கேட்ட உடனே அந்த குகைக்குள்ள இருந்து சுரங்கப்பாதை வழியா வந்து ஒரு மூணு பேர் வந்துகிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா கந்தமாறனும் கந்தமாறன் கூட. கந்தமாறன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், வந்தியத்தேவனுடைய ஃப்ரெண்டு. அவன் வந்து எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பான். கந்தமாறனும் அவன் கூட வந்து மதுராந்தகன் அப்படின்னு வருவான். மதுராந்தகன் அதாவது அடுத்த அரசரா வந்து நியமிக்கப்பட்டுக்கிட்டு இருக்க அவன் தான் வருவான். அவன் அதுக்கப்புறம் ஒரு சோல்ஜர், மூணு பேரும் வந்துகிட்டு இருப்பாங்க. தீப்பந்தத்தை எடுத்து வந்துகிட்டு இருப்பான். இவன் வந்து ஒளிஞ்சுப்பான். வந்தியத்தேவன் யாரோ வராங்கன்னு சொல்லி ஒளிஞ்சுட்டு உடனே அந்த புதையலுக்கு பின்னாடியே ஒளிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்த உடனே இந்த பக்கம் வச்சவங்க பாதையிலே இன்னும் ரெண்டு பேர் வந்துகிட்டு இருப்பாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா பழுவேட்டரையரும் நந்தினியும் மீட்டிங் முடிச்சுட்டு கொஞ்சம் குழாவி விட்டு அப்படியே வருவாங்க கீழே. வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் மீட்டப் பண்ணிக்கிறாங்க. இவங்க மீட்டப் பண்ணுவோம். வந்தியத்தேவன் தூரத்துல இருந்து பாக்குறாங்க, அட்டப்பாவைகள யாரா இவனுங்க அப்படின்ட்டு. அப்ப வந்தியத்தேவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அந்த மதுராந்தகனை பார்க்கும்போது நந்தினிய பாக்குற மாதிரி ஒரு சாயலா இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரி ஒரு கேர்லெஸ்ஸா விட்டுருவான் அவனுக்கு. ஆனா அது ஒரு இன்ஸ்டிட்யூட்ல தோணும், ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்து ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் வருவாங்க. வந்த உடனே பெரிய பழுவேட்டரும் நந்தினியும் என்னமா பேசுவாங்க. மதுராந்தகனை கையோட கூட்டிட்டு இவங்க இவரை வழியா போயிடுவாங்க. அவங்கள வந்து திருப்பி பெரிய பழுவேட்டர் நீ கண்ணமரா நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லி அவனை வழி அமைச்சு வைப்பான். வழி அமைச்சு வைக்கும் போது பழுவேட்டரையர் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த அந்த சோல்ஜரை பார்த்து ஒரு கண்ணை சைகை பண்ணுவான், ஒரு கண் சமிக்கை பண்ணுவான். கண் சமிக்கையில என்ன சொல்றான்னா கந்தமாறனை தீத்து கட்டிடு அப்படின்னு சொல்லியிருப்பான். எதுக்காக அப்படின்னா வந்தியத்தேவன் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து இருக்கிற எல்லா சீக்ரெட்டையும் வந்து இப்படி ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து அந்த கோபத்துல கந்தமாறனை போட்டு தள்ளிடு அப்படின்னு அவங்ககிட்ட சமிக்கையில சொல்லியிருப்பான். அப்பவே பெரிய பழுவேட்டரையரும் நந்தினியும் கந்தமாறனும் மூணு பேரும் மதுராந்தகனும் மூணு பேரும் ஒரு வழியை சொல்லுவாங்க. கந்தமாறன் அந்த சோல்ஜர் ரெண்டு பேரும் ஒரு வழியா போவாங்க. இதை வந்தியத்தேவன் பார்த்துட்டு ஆஹா கந்தமாறனை வந்து என்னமா பண்ண போறாங்க, எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே இவன் போறான். போயிட்டு இருக்கும்போது கந்தமாறன் வந்து டோரை திறக்கிறான். கதவை திறந்த உடனே சுரங்கப்பாதையுடைய டோரை திறந்து வெளியில போலான்னு நினைக்கும் போது டக்குன்னு பின்னாடி இருந்து சோல்ஜர் கத்தி எடுத்து ஒரே குத்து குத்திடுவான் முதுகுல. முதுகுல குத்துன உடனே என்னடா ஃப்ரெண்டு குத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த போன வந்தியத்தேவன் கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிடும். குத்துனதுக்கு அப்புறம் போயிட்டு அவனுடைய தலையை பிடிச்சி அவனை பின்னாடி வழியா இழுத்து அந்த சோல்ஜரை வந்து அடிச்சு வீழ்த்திடுவான். வீழ்த்தினதுக்கு அப்புறமா கந்தமாறா கந்தமாறா அப்படின்னு சொல்லி இருந்தபோது அவனால பேசக்கூட முடியாது, ரொம்ப வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பான் கந்தமாறன். சரி அவனை உடனே முதலுதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தன்னுடைய தோல் மேல தூக்கிட்டு அங்கிருந்து அந்த கோட்டையில இருந்து எகிரி குச்சி கஷ்டப்பட்டு வெளியே வந்துருவான். எப்படியோ வந்தியத்தேவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு அடியில கீழே அவனை பாடிய போட்டுட்டு டேய் கந்தமாறா என்னடா பேசுறா அப்படின்னு சொன்னோடனே அவன் உணருவான். அந்த வழியில ஒண்ணுமே தெரியாத ஒரு மயக்கத்துல இருப்பான். அவன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா வந்தியத்தேவன் தான் என் முதுகுல வந்து குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்தியத்தேவா எதுக்காக என்ன குத்தன, நீலாம் ஒரு நண்பனா துரோகி, நீ முதுகுலயே குத்திட்ட நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா டேய் நான் எப்படா உன்னை குத்தன, உன்னை காப்பாத்தான்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவனே இல்ல நீ தான் என்ன குத்தன அப்படி இப்படின்னு மயக்கம் போட்டுருவான். உடனே அவனுக்கு இவன் யாராம இவனை காப்பாத்த வந்தது நம்மளுடைய தப்பா போச்சு அப்படின்ட்டு டக்குன்னு அவனை தோல்ல தூக்கி போட்டு நேரா சேந்தன முதன் வீட்டுக்கு போறான். ஏன்னா இப்ப இருக்கிற ஒரே ரூமு அவந்துதான். சோ அதனால அவன் வீட்டுக்கு போறான். போயிட்டு அவனை படுக்க போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு கண்ணமாரனை குத்திட்டாங்க, டக்குன்னு அவனை முதலுதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து முதலுதவி ஏற்பாடு பண்ணிக்கிட்ட நேரத்துல நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ என்கிட்ட வந்துடல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேந்தன முதன் சொல்லுவான். அவனு சிகிச்சை பண்றதுக்காக சில பொருட்களை எல்லாம் அப்படியே எடுத்துட்டு இருப்பான். வந்து இவன் ரொம்ப பலப்படைந்து ஐயோ வந்துட போறாங்க நம்மள சேஸ் பண்ணிட்டு வர போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதே மாதிரி குதிரையில திபு நல்லா சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஒரு பத்து பேர் வந்து சேந்தன முதன் வீட்டுக்கே வந்துருவாங்க. வரது தெரிஞ்சு ஆளுங்க வந்துட்டாங்க இங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடியில எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு கந்தமாறன் அங்கேயே போட்டுட்டு இவனும் சேந்தன முதனும் வந்தியத்தேவனும் உடனே குதிரையில அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அங்கிருந்து எஸ்கேப் ஆகும்போது விறுவிறுவிறுன்னு போறானுங்க. இவனுங்களும் வந்து இவங்களை துரத்திட்டு வர்றாங்க. கந்தமாறனை பிடிச்சிடுறாங்க, கந்தமாறனை எடுத்துக்கிறாங்க, தூக்கிக்கிறாங்க அவனை ஒரு பக்கம்.
அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு கண்ணமரன் வளரறான், இல்ல வந்தியதே வந்து என்ன குத்திட்டான், என்ன குத்திட்டு ஓடுறான், அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி இவன் வேற ஒரு நண்பன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி வந்தியத்தேவனுக்கு ஒரு வருத்தம். கந்தமரனும் இப்படி அவன் தான் என்ன குத்தனான்ட்டு இவன் வளரிடுறான். அதுக்கப்புறமா அங்கிருந்து சேஸ் பண்ணிட்டு வரும்போது வந்தியத்தேவன் வந்து வேகமா போய்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இது வேலை ஆகாது, சந்தனமுதா உனக்கு வந்து குதிரை ஓட்ட தெரியும்ல, நீ குதிரை ஓட்டு, நான் வந்து இந்த ஆத்து வழியா குச்சி எஸ்கேப் பண்றேன் அப்படின்னா. எனக்கு எல்லாம் குதிரையை ஓட்ட தெரியாதியா, நான்லாம் தயிர் சாதம் சாப்பிட்றவா அப்படின்னு. அடப்பாவி எதுவுமே தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா, எப்படா பண்றது, உன எப்படா காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் குதிரையில அவனை விட்டுட்டு இவன் பாட்டு குச்சி எஸ்கேப் பண்றான் வந்தியத்தேவன். அதுக்கப்புறம் குதிரையில இருந்து இவனுக்கு குதிரை ஓட்ட தெரியாம குதிரையில இருந்து இவன் கீழே விழுந்து பின்னாடி வந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே அவனை பிடிச்சிடுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. எங்க வந்தியத்தேவன் எங்கே போனான்னு அப்படின்னு கேக்குறாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் வந்து தப்பிச்சு இந்த பக்கம் வந்துடுறான். ஒரு இடத்துக்கு வந்து ஒரு மண்டபத்துல உட்காந்துகிட்டு இருக்கான். என்னடா இந்த கந்தமாரன் வந்து நம்மள இப்படி மாட்டி விட்டானே, நாளைக்கு ஊர்ல வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுமே, இந்த மாதிரி ஒரு ஒற்றன் வந்தான், வாலிபன் வந்தான், வந்தியத்தேவன் வந்தான், இந்த மாதிரி எல்லாம் போனான்னு பயங்கரமா பிரச்சனை ஆயிடுமே, எத்தனை நாளா எல்லா ஒர்க்கும் கரெக்டா போய்கிட்டு இருந்துச்சு இப்படி மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா பின்னாடி ரவிதாசன் வந்து அட்டாக் பண்ணுவான் வந்தியத்தேவனை. அப்போ வந்து கிஷோருக்கும் கார்த்திக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்கும், ரெண்டு பேரும் ஃபிஸ்ட் ஃபைட் மாதிரி ஒன் ஆன் ஒன்னு வாலியும் சண்டை போட்டுப்பாங்க. அப்படியே ஒன் ஆன் ஃபைட்டு பயங்கரமா மாத்து சண்டை போட்டு அந்த இடத்துல வந்தியத்தேவன் வந்து ரவிதாசன் அடிச்சு வீழ்த்திடுவான். வீழ்த்திட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து அவன் வந்து தப்பிக்கிறதுக்கு பார்ப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில என்ன ஆகும் அப்படின்னா, தண்டோரை அடிப்பாங்க தஞ்சை தஞ்சை இதுல இருந்து பேலஸ்ல இருந்து. என்ன அப்படின்னா, இதனால் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஒரு ஒற்றன் ஒரு வாலிபன் ஒரு ஒற்றன் இந்த மாதிரி இருப்பான், இவனை இவன் வந்து நம்மளுடைய ஆள் கந்தமாறனை வந்து முதல குத்திட்டு கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்ந்து அதாவது முதல குத்திட்டு போயிட்டான், அதனால அவனை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1000 பொற்காசுகள், அவனுக்கு யாராவது துணையா நின்னீங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த சீனு ஆதித்ய கரிகாலனுடைய என்ட்ரன்ஸ் சீனு. அங்கிருந்து சியான் விக்ரம் வந்து ரதத்துல அப்படியே 4 குதிரை ரதத்துல 4-5 குதிரை இருக்கும் இல்லையா, ரதத்துல அப்படியே சும்மா பிரிச்சுன்னு வருவாரு. யாரா அவன் என் நண்பனவே வந்து கைது செய்யறீங்களா, என் நண்பனுக்கே வந்து இப்படி ஒரு கெட்ட பெற, என் நண்பன் வந்து முதுகுல குத்திருக்க மாட்டான், வாய்ப்பே இல்ல, வரண்டா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாம்ராஜ்யத்தையே தரமட்ட வாங்கறடா, என்னடா ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் உனக்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வெறியில வராது விக்ரம். சேன் விக்ரம் பயங்கரமா ரகத்துல வெறியோட வந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து மலையம்மான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் பண்றாருன்னு நினைக்கிறேன். மலையம்மான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய தாத்தா பாட்டன், அதாவது அம்மா வழி பாட்டன். சோ அதனால அவரு தான் வந்து இன்ஸ்பிரேஷனு, அவரு தான் அட்வைஸ் பண்றது எல்லாமே அவரு தான். சின்ன வயசுல இருந்து ஆதித்ய கரிகாலன் வந்து ரொம்ப அன்பாவும் பாசமாவும், அடுத்து இவன் தான் வந்து சாம்ராஜ்யத்தை ஆளணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப எப்பயுமே பேரன் பேரன் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆள்ல மலையமான் ஒருத்தர். சோ மலையமானு ஆதித்ய கரிகாலன் அவன் கூட இன்னொரு நண்பன் வந்தியத்தேவன் மாதிரி இன்னொரு நண்பன், போர்க்களத்துல சந்திச்ச ஒரு நண்பன், பல்லவ நாட்டை சேர்ந்த பார்த்திபேந்திர பல்லவன். இது ஒரு முக்கியமான கேரக்டர், இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மலையமான் கேரக்டரையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரபு விக்ரம இந்த பார்த்திபேந்திர பல்லவன் கேரக்டர் ஆக்சுவலி யார் பண்றான்றது எனக்கு தெரியாது. அது ஒருத்தர் அஸ்வின்னு சொல்றாங்க, ஆதின்னு சொல்றாங்க, யார யாரோ சொல்றாங்க, அதை நம்ம படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அந்த மலையமான் ஞாபகம் வச்சுக்கோங்க, மலையமான சாரி பார்த்திபேந்திர பல்லவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 3 பேர் இருக்காங்க, 3 பேர் ரதத்துல வெறி கொண்டு வரானுங்க. ஆதித்ய கரிகாலன் விட்டா இப்பயே போயிட்டு பழுவேற்றையரெல்லாம் வந்து செஞ்சு விட்டு போயிடலான்ற அளவுக்கு கோத்துல வரான். உடனே என்ன சொல்றாங்க பார்த்திபேந்திர பல்லவன் வந்து அதுக்கு பதில் சொல்றான், பழுவேற்றர்கள் பண்றது வந்து ஒரு வகையில வந்து கரெக்டா நியாயமா தான் படுது, ஏன்னா அருள்மொழிவர்மன் வந்து இலங்கையில இருந்து எல்லா தின்பண்டங்களையும் வந்து அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இங்க போர் பண்றவங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தா என்ன, அதனால கோபம் வரதான் செய்யும் அப்படின்றான். அவங்க அருள்மொழிவர்மன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, அவர் எல்லாமே கரெக்டா தானே பண்றாரு, அப்படியே பரந்தகனுடைய ஆசையை இதுதானே, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஓ சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபேந்திர பல்லவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே ஏன் நம்ம மலையமான் தாத்தா வந்து ரொம்ப அமைதியாக மௌனம் சாதிக்கிறார், என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே உங்க வண்டியை ஓரம் கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பீச் ஓரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ஆதித்ய கரிகாலனுடைய கட்ஸ் எல்லாமே பீச் ஓரத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கும். பீச் ஓரத்துல வந்து ஒரு கல் இருக்கும், ஒரு ரெண்டு கல்லுக்குள்ள பாறைகள்லாம் இருக்கும், உட்காந்துட்டு மீட்டிங் போடுவாங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்தியத்தேவனை வந்து சிறைப்பிடிக்கிறாங்க, முதுகுல குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வேற, அவனை வந்து ஒற்றான்னு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இது அவனை வந்து கொள்வது சன்மானம் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் போனா நான் ஒருத்தன் தலை கூட விடமாட்டேன் அப்ப தாத்தா, நான் அவ்வளவு இதுல இருக்கிறேன், கவனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் சொல்றான். உடனே ஒரு ஒன்னும் இது பண்ணாத, இப்ப வந்து பழுவேற்றையர்களுக்கு என்னென்ன வேணுமா
அவளுக்கு என்னதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல நடுநிசை கூட்டத்துல என்ன நடந்ததுன்ட்டு நான் வந்து ஒரு ஆளை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, மதுராந்தகம் உன்னுடைய உன்னுடைய சிற்றப்பன், உன்னுடைய சிற்றப்பனுக்குதான் வந்து இந்த சாம்ராஜ்யம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. சோ அதுபடிதான் வந்து எல்லாமே பழுவேற்றையர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்க சுந்தர சோழம் அப்பனை வந்து சிறை கைதி மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவனை வந்து அவன் வந்து அவன் ராஜா மாதிரியே இல்லையா, அவன் வந்து சிறை கைதி மாதிரி அவனை வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பழுவேற்றையர் கூட்டம். அதே மாதிரி வந்து இப்ப வந்தியத்தேவனுக்கும் ஒரு கெட்ட பேர் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்து வந்து என்னதான் பண்றது சொல்லு, அந்த மாதிரி எல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஒண்ணும் புரியாது. ஆதித்ய கரிகாலனுக்கு வாள் எடுத்து சொல்லுவான், எனக்கு வந்து எனக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நீதான் அடுத்த தலைமுறையா வரணும்னு சொன்னதுனாலதானே நான் வந்து அமைதியா இருந்தேன் இத்தனை வருஷமா, இப்ப திடீர்னு மதுராந்தகனுக்கு தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன இது, இது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நானே கொடுத்துருப்பேன், நானு தூக்கி கொடுத்துருப்பல்ல, நீ எடுத்துட்டு போ ராஜ்யத்தை அப்படின்ட்டு இப்ப வந்து நீங்க வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி, அவன் தான் வந்து ஏதோ சிவனடியாரா போறான், நான் சிவன் பக்கமா வரேன், எனக்கு ராஜ்யத்து மேல ஆசையே இல்லைன்னு சொன்னதுனாலதானே எனக்கு நீங்க பட்டாபிஷேகம் பண்ணீங்க. அன்னைக்கு பழுவேற்றையர் எல்லாருமே உட்காந்து எல்லாம் சம்மதிச்சதுனாலதானே இந்த விழா நடந்தது. இப்ப என்னடா இப்படி வந்து நான் இல்லாத நேரத்துல இப்படி ஒட்டிச்சு குடிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆதித்ய கரிகாலன் வந்து இது பண்றான். சூப்பர் மகனே, இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்ப்பு, அவன் கூட நீ வந்து எங்க ராஜ்யத்தை விட்டு கொடுத்துருவியோ, மதுராந்தகனே விட்டு கொடுத்துருவோம் சொல்லியே நினைச்சேன் அப்படின்னு சொன்னா இப்பவே உன் தலையை நான் வெட்டிடுவேன், உன் தலையை வெட்டும், உங்க அம்மா தலையை நான் வெட்டுவேன்டா, நல்ல வேலை நீ வந்து என் பேரன் நிரூபிச்சிட்ட, நீ தான் வந்து இந்த சாம்ராஜ்யத்தை ஆளணும், எந்த எக்கவுண்ட் கொண்டு நீ விட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே பார்த்திபேந்திரன் பல்லவன் சரியாக சொன்னாய் தாத்தா அப்படின்னு சொல்லுவான், சப்போர்ட் பண்ணுவான், சரியாக சொன்னா இவன் தான் ஆளணும், என் நண்பன் ஆத்திய கரிகாலன் தான் மாவீரன், அவனுக்கு இருக்கிற திறமை எவனுக்குமே இல்லை, அவன் தான் இந்த ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனும் கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த கிழவர்களுக்கு வேற வேலையே இல்லையா இந்த பழுவேற்றர் கிழவர்களுக்கு அப்படின்ன உடனே உடனே மலையமான் சொல்லுவான், கிழவன் நீ வந்து இலக்கரமா பேசாத, ஒரு கிழவன் தான் இன்னைக்கு ஒரு இளம் வயது பெண்ணை வந்து அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான், ஒரு இளம் வயது பெண்ணை இவன் மனம் செய்யும் ஒரு கிழவன் தான் இருக்கிறதுல இளமையானவன் அப்படின்னு சொல்லுவான். உடனே என்னடா சரியான பாயிண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மைதான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி டல் ஆயிடுவான். விக்ரம் வந்து ரொம்ப டல் ஆயிடுவான். விக்ரம் டல்லான உடனே பார்த்திபேந்திர பல்லவன் பாப்பா, ஏன் வந்து நந்தினிய பத்தி பேசினா மட்டும் ஆதித்ய கரிகாலர் வந்து ரொம்ப கொஞ்சம் முகம் சுழிச்சு போயிடுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச உடனே இது தனியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மலையமான் வந்து இப்போ என்ன பிளான் பண்றது அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அருள்மொழிவர்மனை நம்ம காஞ்சிக்கு அழைத்து வருவோம், பிறகு நாம எல்லாம் சேர்ந்து தஞ்சைக்கு போயிட்டு சுந்தர சோழரா பார்ப்போம், அதுக்கப்புறம் அங்க என்ன பிரச்சனை அதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது அப்புறம் நம்ம பாத்துக்கலாம், முதல்ல இப்ப வந்து அவரை போய் கூட்டிட்டு வரணும், அருள்மொழிவர்மனை வந்து இலக்கைக்கு போய் யார் கூட்டிட்டு வருது, பார்த்திபேந்திர பல்லவா நீ வந்து சென்று வா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கப்பலை போயிடு, நாளைக்கு காலையில நீ வந்து கப்பலில் போயிட்டு இப்ப வந்து கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துக்கோ, போயிட்டு மாளிகையில ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கிளம்பு நீ, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையமான் என்ன பண்ணுவாரு, பேசிட்டு சரி நான் ஒரு நாடகம் ஒண்ணு நடக்குது, நான் அந்த நாடகத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆதித்ய கரிகாலனும் பார்த்திபேந்திர பல்லவனும் தனியா அரண்மனைக்கு வராங்க. அந்த அரண்மனையில யாருமே இல்லை, இவங்க ரெண்டு பேரும் தனியா நடந்து வரும்போது நைட் ஆயிடுது. நைட் ஆகும்போது பேசிக்கிறாங்க, என்னதான் பழங்காலத்து ஆளுங்க, பழங்காலத்து ஆளுங்கதான்ப்பா இன்னமும் அந்த நாடகத்தை விரும்பி வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்திபேந்திர பல்லவன் சொல்லுவோம், ஆமா உண்மைதான், அந்த காலத்து ஆளுங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவு அந்த திறமை எதுவுமே வந்து இந்த காலத்து ஆளுங்கிட்ட வரவே வராது, அந்த காலத்து ஆளுங்க அந்த காலம்தான்ப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு வராங்க. அப்படியே ஆதித்ய கரிகாலன் வந்து இந்த பால் வரண்டால வந்து நின்றுட்டு இருக்காரு, வரண்டால ரொம்ப சோகமா அந்த நிலாவை பார்த்து நின்றுகிட்டு இருக்கும்போது பார்த்திபேந்திரன் வந்து கேக்குறாரு, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே, சொல்லு நண்பா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீங்க நந்தினியை பத்தி பேசினா மட்டும் எப்பயுமே வந்து ரொம்ப டல் ஆயிடுறீங்கள, என்னதான் விஷயம் அது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி, அது ஒண்ணும் இல்லை, எனக்கு வந்து என் வாழ்க்கையில முக்கியமான ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, அடுத்து என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கை, அதுக்கப்புறம் நீ வந்தியத்தேவன், இந்த ஆறு பேரும் தான் வந்து, அதுக்கப்புறம் மலையமான், இவங்கெல்லாம் விட என்னை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய என்னை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒரு ரொம்ப எப்ப பார்த்தாலும் வந்து அவ்வளவே நினைச்சு அதாவது நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவதான் என்னை எப்பவுமே வந்து என்னை போட்டு தாக்குறா, என்ன போட்டு திருப்புறான்றாங்கல்ல அந்த மாதிரி வந்து வசனம் சொல்லி, அவ ஒருத்தி தான் வந்து அந்த நந்தினின்ற ஒருத்தி தான் வந்து என்னை எப்பயுமே வந்து என்னை இது பண்ணிக்கிட்ட டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா, நீங்கெல்லாம் எனக்கு முக்கியமான ஆளுங்க, அப்ப எனக்கு தேவையில்லாத ஒரு பெண்ணு, பட் இருந்தாலும் அவ வந்து எப்பயுமே மண்டையில போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கா, அதனாலதான் அவளை பத்தி பேசினாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி என்னதான் நடந்தது அந்த கதையை சொல்லுங்க
அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒண்ணுமில்ல, சின்ன வயசுல வந்து நானு என் தங்கச்சி என்னுடைய தம்பி அருள்மொழிவர்மை குந்தவை மூணு பேருமே வந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்போம். அப்ப எல்லாம் சின்ன பிள்ளைங்க. குந்தவை வந்து நடுவ அவ ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் விவரம் இருக்கும், கொஞ்சம் விவரம் இருக்காது, நடுகட்டா மாதிரி. இவ கடைசி இவன் வந்து கடைக்குட்டி, யாரு அருள்மொழிவர்மன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் ஒரு குழந்தை பையன், சும்மா அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பான், ஆடிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, விவரமே இருக்காது. இவன் கொஞ்சம் மூத்தவன், இவனுக்கு கொஞ்சம் விவரம் இருக்கும், நல்லாவே விவரம் இருக்கும். அந்த வயசுல இவன் மூணு பேரும் அப்படியே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களாம் அரசர் குலத்து சேர்ந்த இளவரசன் இளவரசிகள் இல்லையா, எல்லா சௌகரியங்களும் எல்லாமே கிடைக்கும். இவங்க அவ்வளவு ஜாலியா சிறப்பும் சிறப்புமா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப விளையாடிக்கிட்டு இருக்கும் போது செம்பியன் மாதேவி அப்படின்னு ஒரு கேரக்டர், இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். செம்பியன் மாதேவி யாருன்னா இவங்களுடைய பாட்டி, சரிங்களா. இவங்களுடைய பாட்டி கிட்ட போயிட்டு எல்லாம் கொஞ்சம் குழாவிட்டு இருப்பாங்க. மகனே பேரா பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு குடும்பம் வருது அந்த பேலஸ்க்கு. குடும்பம் வரும்போது வந்து யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க யாருன்னா ஆழ்வார்க்கடியானுடைய தத்தவங்க ரெண்டு பேரும். அப்ப ஆழ்வார்க்கடியானுக்கு சின்ன வயசா தான் இருக்கும், ஏன்னா அவனும் ஒரு சின்ன பையனா தான் இருந்திருப்பான். ஆழ்வார்க்கடியான் வந்து பேலஸ்ல அன்னைக்கு வந்திருக்க மாட்டான், பட் நந்தினி வந்திருப்பான், அவளை தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லையா, நந்தினி கூட போயிருப்பான். ஆழ்வார்க்கடியான் அன்னைக்கு அவன் அந்த பேலஸ்க்கு வந்திருக்க மாட்டான். சோ ஆழ்வார்க்கடியான் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க என்ன நடந்ததுன்றது அவனுக்கு தெரியாது பிளாஷ்பேக்ல. சோ மூணு பேரும் வந்திருப்பாங்க. அப்ப வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து நந்தினியை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு லவ் ஏற்பட்டுருது. சா எவ்வளவு அழகான ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு லவ் ஏற்பட்டுருது. அவளோட நந்தினியோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவ என்ன பாக்குறா அப்படின்னா குந்தவைய பாக்குறா. குந்தவையோட ட்ரெஸ், அவளுடைய ஜுவல்ஸ், அதெல்லாம் அக்சசரிஸ், இதெல்லாம் பார்த்து சா இளவரசி இருப்பாங்களே, என்கிட்டயும் அந்த ஜுவல்ஸ் அதே அக்சசரிஸ் அதே ட்ரெஸ் இருந்தா நானும் இளவரசி மாதிரி இருப்பேன்ல. ஆனா என்கிட்ட நான் வந்து ஏழையா பிறந்துட்டேன், நான் வந்து ஒரு அச்சகிரி வீட்டு பெண்ணா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கேன், அவங்களா அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான பொறாமை ஏற்படுது. சோ இதை நம்ம எப்படியாவது அடையணும், இந்த விஷயத்த நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த நந்தினி கேரக்டர் ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாதிரி அதை அடையணுன்ற ஒரு வெறியும் இருக்கும், ஒரு பொறாமையும் இருக்கும் குந்தவை மேல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டி செம்பியன் மாதேவி என்ன சொல்லுவான், சரிப்பா அந்த பொண்ணை விட்டுட்டு போ, அவ வந்து பேலஸ்ல வேலை செய்யட்டும், நீங்க எல்லாம் நாலு பேர் சேர்ந்து எல்லாம் போய் ஜாலியா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரையும் அமுச்சு விடுவாங்க. நாலு பேர் போய் ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. அருள்மொழிவர்மன், குந்தவை, நந்தினி, ஆதித்ய கரிகாலன் நாலு பேர் விளையாடிட்டு இருக்கும்போது ஆதித்ய கரிகாலன் வந்து நந்தினியை மட்டும் எப்பயுமே டார்கெட் பண்ணி தனியா கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டே இருப்பான். அவனுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருப்பான், அவனுடைய பாசம், அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவளுக்கு எல்லாமே இது பண்றது எல்லாமே பண்ணுவான். ஏன்னா இவங்ககிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது, அவன் அந்த பொண்ணு எது கேட்டாலும் கொடுக்க முடியும். சோ அந்த அளவுக்கு எல்லாமே கொடுக்குறான். அவளும் வந்து நல்லா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்து இடம் பெற முடியும் அப்படின்ட்டு அந்த ஒரு இன்டென்ஷன்ல, அந்த இன்டென்ஷன் அதையும் பக்கம் இருந்தாலுமே அவளுக்கும் ஒரு ஆசை இருக்கதான் செஞ்சிருக்குது. ஏன்னா ஒரு இளவரசன் அடுத்த வாரிசு இவன் தான், இவனை காதலிக்கிறதுல நமக்கு ஒரு இதுதானே. சோ அவன் மேல ஒரு ஆசை இருக்கும், இவரும் மாவீரன் இல்லையா, சோ அதனால இவனையும் லவ் பண்றதுக்கு இவளுக்கும் பிடிச்சிருக்கும். சோ ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து குந்தவை ஒரு நாள் பாத்துருவான். பார்த்த உடனே என்ன இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட்டி கிட்ட, பாட்டி பாட்டி இந்த மாதிரி நந்தினியும் ஆதித்ய கரிகாலனும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்க ஆத்து பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே கூப்பிடுவாங்க, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, ஆதித்ய கரிகாலா நீ வந்து வாரிசு பிள்ளை, நீ வந்து அரசருடைய குடும்பத்தை சேர்ந்தவன், அந்த பெண்மணி வந்து அர்ச்சகர் வீட்டு பெண்ணை சேர்ந்தவ, அவளுக்கு எப்படி அவளை போய் நீ அவ கூட சுத்திக்கிட்டு இருக்க, இதெல்லாம் பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொன்னோடனே இளவரசன் இவனுக்கு ஆதித்ய கரிகாலனு மனசுல ஒரு கோவம் வந்துடும். அத்தனை நாளா வந்து அந்த கிழவி மேல ஒரு மதிப்பு மரியாதையும் அன்பும் வச்சிருந்தேன், இப்ப வந்து இப்படி சொல்லிட்டாளே, அவ ஒரு அர்ச்சகர் வீட்டு பெண் என்று ஏளனமா சொன்னது இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நாம வந்து லவ் பண்றான் ஏன் இருப்போம், அதே சொல்றது இந்த கிழவி யாரான்ற மாதிரி மனசுல கோத்த வச்சுமோ அதை வெளியில காட்டிக்க மாட்டோம், ஒரு கோவம் இருக்கும் அவனுக்கு. உடனே அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் கூப்பிட்டு, இனிமே இந்த நந்தினி வந்து எங்க பேலஸ்ல வந்து சொன்னா இருக்க வேண்டாம், நீங்க தயாரிச்சு வந்து உங்க பாண்டி நாட்டுக்கு கூட்டிட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொடி பொடியெல்லாம் எடுத்துட்டு கண்ணு முன்னாடி பார்க்கவே கூடாது, ஓடி போயிருங்க அப்படின்னுறா. கிழவி சொன்ன மாதிரி ஆழ்வார்க்கடியனோட அப்பாவும் அம்மாவும் வராங்க, அப்படியே கண் கலங்கி, சரி எங்க பெண்ணை நாங்க கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆதித்ய கரிகாலனால வேதனை தாங்கவே முடியல, என்னடா லவ் பண்ணோம், ஏன்னா டீனேஜ் இல்லையா, லவ் பண்ணோம் இப்படி கூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல, அவனுக்கு தலகால் புரியாத இருக்கிறான், ஒரு பயங்கரம் கோபத்துல இருக்கான், அவளை பார்க்கவே முடியலையே அப்படின்ற ஒரு இது. அந்த செம்பியன் மாதவி மேலே ஒரு கோபம் இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து சுந்தர சோழன் வந்து அழைக்கிறாரு, யாரா ஆதித்ய கரிகாலன் அழைக்கிறாரு, வாடா தம்பி அப்படின்னு சொன்னோடனே, ஒண்ணு இல்ல நம்ம போருக்கு போறா ரெடி ஆயிரு அப்படின்னு, அப்போருக்கப்பா வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு போறாங்க. அந்த போர்ல வந்து பயங்கரமான ஒரு யுத்தம் எல்லாமே நடக்குது. அந்த யுத்தத்துலதான் வந்து நம்ம பார்த்திவேந்திர பல்லவன், நான் உன்னை சந்தித்தேன் அப்படின்னு, ஏன்னா இப்ப பிளாஷ்பேக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்,
ஆதித்ய கரிகாலன் வந்து கம்ப்ளீட்டா சின்ன வயசுல இருந்து எனக்கும் நந்தினிக்கும் என்ன தொடர்புன்றத பிளாஷ்பேக்கா சொல்லிட்டு இருக்கான். அப்படி அந்த அந்த வகையில வரும்போது ஒரு போர்லதான் அவன உன்னை சந்திச்சேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லி இன்ட்ரோடியூ இது பண்ணிக்கிறான். ஆமா ஆமா அப்பதான் நானும் சந்திச்சோம், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேள்றான் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த போர்ல வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. பாண்டியர்கள் வந்து அப்பப்ப அந்த இலங்கை ஆட்களை வந்து தன்னுடைய உதவிக்கு டைப் பண்ணி போரிடுவாங்க. ஏன்னா இவங்களை வந்து சோலவா வந்து அடிக்க முடியல அப்படின்ட்டு இலங்கைக்காரங்களை கூப்பிட்டு அங்க இருக்கிற கப்பல் வருவானுங்க எல்லாருமே. பொன்னியின் செல்வன் டீசர்ல கப்பல் வராங்க பாத்தீங்களா, போர்படையே அவங்கதான் அவங்க இலங்கையில இருந்து வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பாண்டிய நாட்டுக்கு. ஆனா அப்ப கூட ஒண்ணும் பண்ண முடியாது, சுந்தர சோழனும் ஆதித்ய கரிகாலனும் சேர்ந்து வெரட்டு வெரட்டு வெரட்டி அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப வந்து சுந்தர சோழன் வந்து நல்லா ஒரு அளவுக்கு வயசு இருக்கும், ஏன்னா இவங்க சின்ன பசங்க இல்லையா, சோ டீனேஜ்ல ஆதித்ய கரிகாலன் அந்த எகிருவான் அப்படி வெரட்டி இது பண்ணுவாங்க. பார்த்திபேந்திரம் பல்லவனுடைய உதவியால எப்பயுமே வந்து ஆதித்ய கரிகாலனுக்கு வந்து ஒரு சக்சஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அவன் வந்து ஒரு லக்கி சாம் மாதிரி, பார்த்திபேந்திரம் பல்லவன் என் கூட இருந்தா எந்த போர்னாலும் நான் அடிச்சு நவுத்திடுவேன் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் என்னைக்குமே ஆதித்ய கரிகாலனுக்கு இருக்கும். சோ அந்த விஷயத்தையும் அவன் சொல்றான். அதுக்கப்புறம்தான் இந்த வீரபாண்டியனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சபதம் எடுத்து நான் வந்து வந்தேன், எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அவனுடைய தலைய உன் கால் மாட்டுல வைக்கிறேன் அரசரே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் வந்தேன். அதே மாதிரி அவன் வந்து இருந்தான். அந்த விஷயத்த டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா கேளுங்க. அந்த போர்ல வந்து விரட்ட விரட்ட ஓடுவான், விரட்ட விரட்ட அடிப்பான் ஆதித்ய கரிகாலன். இவனை வந்து சுத்தி நிப்பாங்க யாரும் அவனை காக்கறதுக்காக, அரசனை கொண்டுட்டு கேமே முடிஞ்சு இல்லையா, சோ அதனால ராஜாவை அப்படியே சேவ் பண்ணி வைப்பாங்க. வீரபாண்டியனை போட்ட கூடாது, இவன் சின்ன பையன் யாரும் இவன் நம்ம நான் ராஜ்யத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுவானா அப்படின்ட்டு அவ்வளவு சேவ் பண்ணுவாங்க. ஆனா இவன் உண்மையிலேயே வந்து அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம், அவ்வளவு பெரிய வயசான வயசு உள்ள ஒரு வீரபாண்டியன் ஒரு சின்ன பையன் ஆதித்ய கரிகாலன் கல் எடுத்துட்டு ஓட விடுறானா, அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். நீங்க துரத்தி துரத்தி அடிக்கிறான், அவன் துரத்தி துரத்தி அடிக்கிறான், அவன் எங்க போனாலும் அடிக்கிறான். அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஒரு எப்படி இருக்கும் அதை இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ ஆதித்ய கரிகாலனுடைய அந்த கோபம் அந்த வைராகியம், அவன் சொன்ன வாக்க நான் செய்யாம விட மாட்டேன் அப்படின்றதுல எவ்வளவு ஒரு அவனோட ஆம்பிஷன்ல எவ்வளவு இதா இருக்கான் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி துரத்தி துரத்தி அடிப்பாங்க. அந்த சின்ன பையன்கிட்ட இருந்து இவங்க எல்லாம் பயந்து ஓடுவாங்க பாண்டியர்கள் எல்லாருமே, அப்படி பயந்து ஓடி அதுக்கப்புறம் சொல்லிட்டு அனுப்புவான், நீங்கெல்லாம் வந்து வேற பக்கம் போய் தேடுங்க, நான் வந்து நான் ஒரு பக்கம் போறேன். போயிட்டு அவன் இன்னைக்கு நை ராத்திரிக்குள்ள அந்த வீரபாண்டியனை கண்டுபிடிச்சு தப்பிச்சு பயந்து ஓடிடுவான். அவன் ஒரு போர்ல இருந்து பயந்து ஓடினது நம்ம கேள்வி இருக்கு, வரலாற்றுல நிறைய இருக்கு. சோ அது ஒரு கேவலம் இல்லையா, அப்படி பயந்து ஓடி இருப்பான். அவன் நேர்ல போய் போட்டுறான் நானே, அவன் தலையை வெட்டி எடுத்துன்னு போய் என்னுடைய ராஜா கால் மாட்டுல விட போடாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா போவான். அன்னைக்கு போகும்போதுதான் அப்ப போகும்போதுதான் இவளை பாத்துருவான். ரொம்ப வருஷம் கழிச்சு ஆதித்ய கரிகாலன் அவரு ஓரளவுக்கு பெரிய பெண்ணா இருப்பான், நந்தினி ஓரளவுக்கு பெரிய பொண்ணா இருப்பா. பல வருடங்களுக்கு பிறகு வீரபாண்டியன் மேல வந்து போர் எடுத்து போகும்போது அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஆதித்ய கரிகாலனுக்கு கையும் எல்லாம் காலும் எல்லாம் அவளை பார்த்த உடனே அவளுடைய அழகுல மையோ இன்னும் சூப்பரா இருக்காளே பருவத்துல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம என்ன மறந்துட்டியா, என் மேல இந்த லவ் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்கும் போது ஐஸ்வர்யா என்ன சொல்வானா, இல்ல இல்ல நான் வந்து ஒரு அர்ச்சகர் வீட்டு பெண்ணா வளர்ந்து வந்துட்டேன், நானே நான் வந்து கிருஷ்ணனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு இவனுக்கு ஒன்றும் புரியாது. உனக்கு என்ன புத்திகதி கெட்டு போச்சா, என்ன என்ன எல்லாம் மறந்துட்டியா, பழசெல்லாம் எல்லாமே மறந்துட்டியா அப்படி இதுன்னு சொல்லி ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணுவான். பட் ஆனா அவன் எதுக்குமே செல்லி சாய்க்க மாட்டான், இல்ல நாளை விடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள போயிடுவான். உடனே ஆதித்ய கரிகாலனுக்கு பெருசா கம்பல் பண்ணணும்னு தோணாது, ஏன்னா அவனுடைய மோட்டிவே இப்ப வந்து அவன் தலையை வெட்டி எடுத்துன்னு போய் அப்பா மாட்டுல போடணுங்கிறது தான். சோ இதுல கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேட ஆரம்பிப்பான். நைட் ஆயிரும், நைட் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு ஆசை வரும், சரி மறுபடியும் நந்தினியை போய் ஒரு முறை பார்த்துட்டு தான் வந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆயிரும் அதே குடிச்சக்குள்ள போறான். போகும்போது அந்த வழி தடத்துல ரத்தம் சிதறி கிடக்கும், ரத்தத்தை பார்த்த உடனே கொய்யால நீ இதுதான் ஒழிஞ்சு நிக்கிறிய நீயே அப்படின்ட்டு உள்ள வந்த உடனே வீரபாண்டி அங்கதான் நந்தினி கிட்டதான் ஒழிஞ்சுகிட்டு இருப்பான். இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா வரும் அங்க ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்ட்டு. இந்த வருஷன்ல உட்காந்துட்டு இருப்பாங்க, நந்தினி உட்காந்து அழுந்துகிட்டு அவனுக்கு சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருப்பா வீரபாண்டியனுக்கு. வீரபாண்டியன் வந்து ஊருக்கு போராடிக்கிட்டு இருப்பான், எப்படியாவது என்ன காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஊர் பச்சை கேக்குறதுக்காக அப்படி போயிருப்பான். வந்த உடனே ஆதித்ய கரிகாலன் அவனை பார்ப்பான். ஆதித்ய கரிகாலன் பார்த்த உடனே நந்தினி அவனை பார்த்து அவன் காலைல எழுந்து தயவு செஞ்சு இவரை ஒண்ணும் பண்ணிடுறாது, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்ன இப்படி சொல்ற, இவனா வந்து எதிரி நான் அவனை அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நீ எனக்காக இது கூட செய்ய மாட்டியா, இவன் தான் என்ன கட்டிக்கு போற கணவன் அப்படின்னுவான். அப்படியே அவனுக்கு ஷாக் ஆயிடும், டேய் அவனுக்கு என்ன வயசாகுது, உனக்கு என்ன வயசாகுது, இவனா உன கட்டிக்கு போறான் அரசனா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே உன வெட்டண்டியா அப்படின்னு சொல்லிட்டு வாழ எடுத்து ஒரே விட்டு தலைய தட்டின உடனே இன்னொன்னு இதே சுச்சுவேஷன் வந்து
இன்னொரு வெர்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் அப்படியே கதை போகும்போது இன்னொரு வெர்ஷன் வரும். இப்போ இந்த வெர்ஷன்ல வந்து இது இது மட்டும் தான் சொல்லுவாங்க, வெட்டிடுவான், வெட்டி எடுத்துட்டு போய் சுந்தர சோழன் மடியிலே போட்டுருவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து வீரபாண்டியன் தலை கொண்ட மாவீரன்ற மாதிரிலாம் அவருக்கு அந்த பட்டம் அந்த பேர் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நந்தினி அப்பதான் அவளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஞ்சன்ஸ் ஏற்படும். நான் சொல்ல சொல்ல வீரபாண்டியனை வந்து வெட்டிட்டு போயிருக்கான் இவன், இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமான ஒரு கோபம் ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த அது அவனை ஆதித்ய கரிகாலனை பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய மிகப்பெரிய நோக்கமாகவே இருக்கு. அவளுக்கு அவளுக்கு வந்து மதுராந்தகன் ஒரு பக்கம் ஆட்சி எடுக்கணும், ஒரு பக்கம் வந்து ஆதித்ய கரிகாலனை கொல்லணும். இதுக்காக தான் பாண்டிய நாட்டு ஆபத்து தேவைகள் எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு இந்த ஸ்டோரிய இந்த விஷயத்த வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பான். அதுக்காக தான் வந்து பழுவேட்டரையரை வந்து திருமணம் செஞ்சுக்கிறது எல்லாமே. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவன் பாண்டிய நாட்டு அவன் தலை வெட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு போட்டு போயிட்டு வந்துருவான். உடனே வந்து என்னாச்சு ப்ரோ? அவர் ஒரு நிமிஷம் ப்ரோ, கேக்குதா? ஆ கேக்குது கேக்குது. அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா இந்த பிளாஷ்பேக் வந்து முடியுது. பார்த்திபேந்திர பல்லவன் கிட்ட இதெல்லாம் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். ஆனா இவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. இவன் பழுவேட்டரையர் எப்ப வந்தான், எப்ப வந்து இவளை வந்து கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற எந்த இதுவுமே தெரியாது. இப்ப ஆதித்ய கரிகாலனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பிளாஷ்பேக் வந்து இவ்வளவுதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் அவன் தலையை விட்டுட்டு போயிட்டே இருந்துருவான். அவன் போயிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு மனசு ஒன்னும் கேட்காது, என்னதான் காலில விழுந்து கெஞ்சியும் நம்ம வந்து அந்த அரசனை வெட்டிட்டோம், சரி ஒரு மன்னிப்பு கேட்டு போயிடலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு சாரி கேட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வருவான் ஆதித்ய கரிகாலன். வந்து நந்தினி கிட்ட சாரி சொல்ல வரும்போது பார்த்தா அங்க உயிர் எரிஞ்சு பத்திக்கிட்டு இருக்கோம், எல்லா வீடுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அங்க ரெண்டு பேர் வந்து அழுந்துகிட்டு இருப்பாங்க, ஒரு அம்மாவும் ஒரு ஒரு அப்பாவும், அந்த வயசுல ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தா ஆழ்வார்க்கடியனுடைய அப்பாவும் அம்மாவும். என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அரசர் இளவரசர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நந்தினிய காணோம், நந்தினியை இறக்கிக்கிட்டு போயிட்டாங்களா, இறந்துட்டாலாம் ஒண்ணுமே தெரியல, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு உடனே நீங்களும் போய் அப்படியே எரிஞ்சு இதுலயே செத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூலா பேசிட்டு வந்துட்டே வந்துருவோம் ஆதித்ய கரிகாலன். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு கோவம் இருந்திருக்கும், நீங்களும் அப்படியே இதுலயே வந்து செத்துருங்க நந்தினியுடைய அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கூலா வந்துருவான். ஆனா ஆக்சுவலா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த 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 இதை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா உயிரே, அதுக்கப்புறம் என்ன ஆகுனா பந்தாசன் வந்து அவளை வந்து கட்டி போயிட்டு அந்த இடத்துல இந்த எரியிற நெருப்பு வந்து தூக்கி போட்டலாம் பிளான் பண்ணும்போதுதான் பழுவேட்டரையருக்கு வந்து இவளை பழுவேட்டரையர் வந்து நந்தினியை வந்து கூட்டிட்டு போறோம். நந்தினிக்கு வந்து இதுதான் சான்ஸ், ஏன்னா இப்ப வந்து ஆதித்ய கரிகாலன் தான் பழி வாங்க முடிவு பண்ணிட்டான், இதுதான் நல்ல சான்ஸ், பழுவேட்டரையர் கூட்டி போயிடலாம்னு சொல்லிட்டு அப்புறமா அவ கூடையே போயிட்டு குதிரையில ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கிறா நந்தினியே பழுவேட்டரையரா. அதுதான் இதுடைய கண்டினியூட்டி. அந்த ரவிதாசனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆதித்ய கரிகாலனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டோரியோட கனெக்ஷன் இப்படிதான் ஏற்படும். அது இந்த ஆதித்ய கரிகாலனுக்கு இனிமே தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் இப்பதான் சொல்லி பிளாஷ்பேக் முடிப்பான். அவன் சொன்ன உடனே பார்த்திபேந்திரன் பல்லவன் என்ன நினைப்பானா, ஏண்டா இப்பேற்பட்ட ஒரு மாவீரன் இப்படி பொம்பளை ஒரு பெண்ணுக்காக இப்படி வீக்னஸா இருந்திருக்கே, இளவரசரே இந்த இடத்துல நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன், அவளை வந்து அந்த எனக்கு வந்து பணிவு செய்ய வச்சிருப்பேன் நானே, அவளை நீங்க என்னடா அவளை வந்து மன்னிச்சு விட்டு அவளை அப்படியே ரொம்ப 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 டிசிப்ளைண்டா நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, அந்த இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதை நாலாம் அரசனா இருந்தா வேற மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அவளெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யோனம் சரி அமைதியா இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பார்த்திகேந்திர பல்லவனும் ஆதித்ய கரிகாலனும் ராஷ்டிரகூட படையை வந்து எழுத்து போரிடும் போதுதான் அப்பதான் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அது ஒரு விஷயம், அப்பதான் இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. ஸோ என்னன்னா இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு உடனே மலையமான் வராரு. வந்த உடனே சரிப்பா எல்லாம் முடிஞ்சு நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ, காலையில வந்து புறப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து நல்லபடியா மலையமான் வந்து மலைபவனும் ஆதித்ய கரிகாலனும் பார்த்திபேந்திர பல்லவனை வந்து வலியமைச்சு வைப்பாங்க, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வலியமைச்சு வைப்பாங்க, அவனும் போவான். அதுக்கப்புறம் வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து ஓகே இந்த ஸ்டோரியை வந்து வலியுறுத்தி வைக்கிறாங்க, பார்த்திபேந்திர பல்லவன் வந்து ஒரு பக்கம் இலங்கைக்கு வந்து இப்ப போய்கிட்டு இருக்காரு. இதோட ரெண்டு முடியுதா, அந்த இதோட எண்டோட முடிக்கிறீங்களா? இல்ல இப்ப இது இப்ப வந்து என்னன்னா ஆதித்ய கரிகாலனும் அவரும் பார்த்திபேந்திர பல்லவன கூட்டு போய் அனுப்பிச்சு வைக்கிறாங்க இலங்கைக்கு. இதோட நம்ம நிப்பாட்டிப்போம்.
இப்போ இதுல இருந்து எபிசோட நாளைக்கு நாம கண்டினியூ பண்ணிடுவோம். கம்மியா நம்ம சார்ஜிங் போடாம சூப்பர் சூப்பர் சினிமா. நேத்தை விட இன்னைக்கு சம கிரிப்பா போச்சு. ஆக்சுவலா தெரிஞ்சிச்சு.